இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு வேத பாடம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு அறிமுகமும் ஆய்வும். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு அறிமுகமும் ஆய்வும். கடந்த வெள்ளிக்கிழமை வேத பாடத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ஒரு ஆய்வு என்று சொல்லி அநேக காரியங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவ ஏன், இயேசு கிறிஸ்து யார், அவர் ஏன் மரிக்க வேண்டும், ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர் மரிக்க வேண்டுமா, ஏன் மறிக்க வேண்டும், மறிப்பதற்குண்டான இரண்டு வகை இரண்டு ஸ்ட்ரீமான ரீசன்கள், ஒன்று மனிதர்கள் மூலமாய் வந்த காரணம், இன்னொன்று தேவனால் வந்த காரணம். ஏன் இயேசு மறிக்க வேண்டும், அதனுடைய இயேசுடைய மரணத்தை அந்த சம்பவம் முழுவதும் அலசி ஆராய்ந்தோம். இயேசு மறிக்க வேண்டிய அவசியமே அதனால் நமக்கு என்ன நன்மை என்று சொல்லி அநேக காரியங்களை பார்த்தோம். இயேசுடைய மரணம் முக்கியமானது தான், ஆனால் இயேசு மறித்து அப்படியே போயிருந்தார் என்று சொன்னால் அவர் மறிப்பதனால் உண்டான ஆசீர்வாதங்கள் ஒன்றும் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனபடினாலே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மிக 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 ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. கொரிந்தியர் 15 அத்தியாயம் 20-24 வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவள் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவுண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த வாக்கியங்கள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தோரில் நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிசரெக்ஷன். மரித்து கொண்டிருக்கிறவர்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், சரீரம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறவருடைய முதல் பலன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு அதை குறித்து அநேகர் தப்பான அபிப்பிராயங்கள் காணப்படுகிறது, அநேகரை நம்புவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஒருவன் விசுவாசிக்காவிட்டால் அவன் ரட்சிக்கப்படவே முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் வாசித்தோம் வேத வாக்கியங்களில், கிறிஸ்து நம் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதிலே அநேகர் என்ன செய்கிறார்கள், அவர் மரித்தார் என்று சொல்லுவது அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். மனிதனும் மரிக்கிறான், இயேசு மறிக்கலாம், மரித்திருக்க கண்டிப்பாய் மறித்தார் என்று சொல்லி அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் 100 கோடிக்கும் அதிகமானவர்கள் இயேசு மறிப்பதை நம்புவதில்லை. இயேசு மறிக்கவில்லை என்றால் உயிர்த்தெழும்பவில்லை, இயேசு மறிக்கவே இன்றைக்கும் இருக்கிறார் என்று சொல்லி மரணத்தை குறித்து தப்பான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அநேகர் மரணத்தை நம்புகிறார்கள், உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. உயிர்த்தெழுதலை நம்பாதவனுக்கு ரட்சிக்கவும் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து கிட்டத்தட்ட 700 மணி நேரம் ஆராய்ச்சி செய்த உலக புகழ்பெற்ற கிறிஸ்தவ நிருபணவியலாளர், அப்பாலஜிஸ்ட் என்று சொல்வார்கள், ஜாஸ் மிக்டவல், அவருடைய புத்தகங்கள் மிகவும் பிரபலமானவை. த எவிடன்ஸ் த டிமாண்ட்ஸ் வேர்டிக்ட் என்கிற புத்தகம் மிக பிரபலமானது. அவர் சொல்கிறார், நான் 700 மணி நேரத்திற்கு மேலாக இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். இப்படி ஒருவன் 700 மணி நேரம் இதை ஆராய்ச்சி செய்யும் போது 2 கன்க்ளூஷன் வரலாமா. ஒன்று, உலகத்திலேயே இது மகா பொய்யான வடிகட்டப்பட்ட மிக மோசமான ஏமாற்றுகிற ஒரு கட்டுக்கதையா இருக்க வேண்டும். ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டால் இதுதான் உலகத்திலே மிகுந்த சொல்றார், இட் இஸ் தி மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபேக்ட் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றிலே மிக ஆச்சரியமூட்டக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கணும். 2ல் 1 இருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் ஆராய்ந்தால் 2ல் 1 தான் நாம் வர முடியும். அப்ப இது இது உண்மை. இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால், உயிர்த்தெழல் சொன்னா கோடிக்கணக்கான பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 1 கொரிந்தியர் 15 பவுல் அதைதான் சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தோர் இழந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோர் உயிர்த்தெழுதலை என்று உங்களை எப்படி சிலர் சொல்லலாம். மரித்தோர் உயிர்த்தெழுதலாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் இருந்தா, உங்கள் விசுவாசம் இருந்தா, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை எழுப்பினார் என்று தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே
தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களா இருப்போம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஒருவேளை இயேசு உயிர் தெழலன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே மிகுந்த ஒரு சீட்டிங் ரிலீஜியன் கிறிஸ்டியானிட்டியா இருக்கணும். இங்க அதை பவுல தான் கொண்டு வர்றார். இயேசு எழும்பலன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் கிறிஸ்தவத்தின் பேர்ல 2000 வருடமா கோடிக்கணக்கான பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இயேசு என்கிற நபருடைய பெயரை வைத்து. எப்போ இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால், ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை என்று சொன்னால், அதுதான் ஒரு நாம் உணர்கிற செய்தியிலே நாம் கேட்க போகிற ஒவ்வொரு பிறக்கிற மனிதனும் ஒவ்வொரு செய்தி கேட்பான். சில செய்திகள் சந்தோஷமா இருக்கும், அதிர்ச்சி விட்டக்கூடியதா இருக்கும். அவன் கேட்கக்கூடிய செய்திகளிலேயே மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடிய, அவன் வாழ்வை மாற்றக்கூடிய செய்தி இயேசுவின் உயிர்த்தெழுதலாய்தான் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்வை குறித்து 3 முக்கியமான அம்சங்கள், தனித்துவம் பெற்ற அம்சங்கள். முதலாவது, வரலாற்றிலே அவருடைய வாழ்க்கையினுடைய இம்பாக்ட், நம்ம சரித்திரத்துல அவருக்கு வாழ்க்கையினுடைய தாக்கம் அவ்வளவு. கோடிக்கணக்கான எண்ணில் இடங்காத ஜனங்கள் இயேசுவின் மூலமாய் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய போதனையின் மூலமாய், வாழ்க்கையின் மூலமாய், அவருடைய கிரியின் மூலமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவரை குறித்து நிறைவேறின எண்ணில் அடங்காத கணக்க, அவரை குறித்து நிறைவேறின 100,000,000 தீர்க்க தரிசனங்கள். ஒரு நபரிலே 100,000,000 தீர்க்க தரிசனங்கள் பல காலங்களில் சொல்லப்பட்ட நிறைவேறி இருக்கின்றன. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இந்த 3 காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவை. யாரும் இதை ரெப்ளிகேட், டூப்ளிகேட் பண்ண முடியாது. சுவிசேஷங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் வியாக்கியானப்படுத்தவில்லை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் சுவிசேஷத்திற்கே உயிர் கொடுக்கிறது. சுவிசேஷங்கள் என்று சொன்னால் குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் என்பது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவன் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையை தான் காஸ்பல்ஸுக்கே வலுவூட்டுகிறதே ஒழிய இதை சுவிசேஷங்கள் சொன்ன கட்டுக்கதைகள் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் நாம் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நாம் ஆசரிக்கிறதும் முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோரிலிருந்து சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். இது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையாய் காணப்படுகிறது. நிசியா விசுவாச பிரமாணத்தில் இவைகள் எல்லாம் வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் போது ரோமர்கள் மூலமா யூதருடைய காழ்ப்புரட்சியினால இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டு அரிமத்தியோசேப்புடைய கல்லர் அடக்கம் செய்யப்பட்டு அவர் தன்னைத்தானே எழுப்புகிறார். தேவனும் அவரை உயிரோடு எழுப்புகிறார். அவருடைய பணிகள் இடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். அதற்கு பிறகு 40 பலருக்கு காட்சி கொடுத்து விட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. இதை குறித்து 4 சுவிசேஷங்களும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. இப்போ மார்க்கு சுவிசேஷத்திலும் யோவான் சுவிசேஷத்திலும் இயேசுவின் பிறப்பை குறித்தோ ஒன்றுமே கிடையாது. எந்த சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவின் 12 30 வயதை குறித்து 4 சுவிசேஷத்திலும் கிடையாது. 4 சுவிசேஷத்திலும் அவருடைய 3.5 ஊழியம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் முக்கியமாக அவருடைய கடைசி வார நிகழ்வுகள் தான் அநேகமா எல்லா சுவிசேஷங்களும் வருகிறது. அவருடைய கடைசி வார நிகழ்வுகளும் மரணம், உயிர்த்தெழுதல், அதுதான் எல்லா சுவிசேஷங்களுடைய முக்கியமான கருவா இருக்கிறது. ஒருவன் வந்து பைபிளில் உள்ள அநேக போதனைகள், மலை பிரசங்கம் நல்லா இருக்குது, அது கன்னத்தில் அடித்தா திரும்ப வாங்கணும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும்னு அவன் சொல்லலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் முக்கியம் என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல். இதற்கு தான் புதிய ஏற்பாடு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இவைகளை நம்பாமல் அவைகளை சொல்லி எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு குட் ஃப்ரைடே, நாளன்னைக்கு ஈஸ்டர். அப்போ செய்தித்தாள்களில் எப்படி செய்தித்தாள்களிலே நியூஸ் சேனல்ஸ்களெல்லாம் வரும், இயேசு பிரானவர்கள் சிலுவையினை மறித்து 3 உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி வரும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது என்று கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையிலே, பைபிளின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் என்று செய்தித்தாள்களிலே நியூஸ்களெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்புகிறது இல்லை. நம்ம பைபிளே பார்க்கும்போது அநேக பேர் சிலர் மறித்த பிறகு உயிர்த்தெழும்பப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒன்று உதாரணங்கள் உண்டு.
புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாய் எழுப்பப்பட்டவர்கள் உண்டு, அப்போஸ்தல் மூலமா உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் உண்டு. இவர்கள் யார்? மரித்து போய் அடுத்து ஒரு மரித்த ஒரு ஒன்று நாளோ ரெண்டு நாளோ கூடி போனால் நான்கு நாள் வரைக்கும் மரித்த பிறகு உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஆனால் என்ன செய்திருக்கிறாங்க? திரும்பவும் எல்லாரும் மரிச்சிருக்கிறாங்க. உயிரோடு இருந்துட்டு அதுக்கு பல நூறு ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் இல்லை. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன் மனிதனாய் வந்த ஒரு நபர் இன்றைக்கும் மரித்த பிறகு, அவர் மறிக்கவே இல்லைன்னு சொல்றது துர்போதனை, அதையே இஸ்லாமில் சொல்லுகிறார்கள், மறிக்கவே இல்லை இனி வந்து மறிப்பார்கள். மறித்து உயிர்த்தெழுந்து 2000 வருஷங்களுக்கு மேலாக மகிமையாய் சரீரத்தோட உயிரோடு இருக்கிறார். இத பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் இப்படி நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்களிலே பலர் இதை என்ன செய்யவில்லை, இயேசு உயிர்த்தெழுந்தாரா, ஒருவனுக்கு சரியான ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னு சொன்னா நீங்க அவன் கேட்டு பார்க்கணும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறாயா? சரீரத்திலே யெகோவா சாட்சிகள் போன்ற துர்போதனையாளர்கள் சொல்வது இயேசுடைய ஆவிதான் உயிர்த்தெழுந்தது, சரீரம் அல்ல என்று. துர்போதனை, பாடிலி ரிசரக்ஷன், அதை நீ நம்புகிறாயா என்று கேட்டால் ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்தவர்களிலே ரட்சிப்பு இல்லை என்று நீங்கள் யூகிக்கிறவர்கள் சொல்வார்கள், அது சந்தேகம் வைப்பார்கள். இப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த உலக மக்கள் மத்தியிலே நான்கு கருத்துகள் காணப்படுகிறது. முதலாவது கருத்து, இட் இஸ் இம்பாசிபிள், உயிர்த்தெழுதலுக்கு சாத்தியமே கிடையாது, அது நடக்கவே செய்யாது, மறுத்தவங்க எல்லாம் உயிரோடு எழுப்ப மாட்டாங்க, அதை ஹிஸ்டோரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தடாலஜி என்று சொல்லுவார்கள். அதற்கு வந்து அந்த மிராக்களுக்கு பாசிபிளே இல்லை, இதெல்லாம் அந்த ஸ்கெப்டிக் சொல்லுவாங்க, எல்லாம் விஞ்ஞானத்தின் அடிப்படையில். நாத்திகர்கள் சொல்லுவது மறித்தால் அவ்வளவுதான், காற்றோடு காற்றாய் கலந்து அதற்கு பிறகு மறுவாழ்வு என்றும் கிடையாது, உயிர்த்தெழுதலும் கிடையாது, சரீரம் எழும்பாது, இன்றைக்கு எழும்பாது, என்றைக்கும் எழும்பாது என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். அவர்கள் எதை வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அது விஞ்ஞானம், விஞ்ஞானத்தின்படி எல்லாம் பார்த்தா இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், உயிர்த்தெழுதல் என்று சொல்வது, இயேசு உயிர்த்தெழுந்தது அதுவும் கட்டுக்கதை என்று சொல்லி அது வாய்ப்பே இல்லை, கட்டுக்கதை என்று சொல்வதற்கு இதற்கு வாய்ப்பே இல்லை, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நாம் கொடுக்க வேண்டிய பதில் என்னவென்று சொன்னால், பைபிள் இல்லாத பட்சத்தில், ஒரு நல்ல கிறிஸ்தவ மார்க்கம் இல்லாத பட்சத்தில், உலகத்துக்கு துவக்கத்தையோ நீ இந்த பூமியில என்னத்துக்கு இருக்கிற உனக்கு வாழ்க்கைக்கு நோக்கத்தையோ விளக்கு. செத்த பிறகு ஒண்ணும் கிடையாதுன்னா நீ இருந்து என்ன பிரயோஜனம், நீ இப்ப கொள்ளையடிக்க வேண்டியதானே, அதனால ஒரு பாவம் கிடையாதே, செத்தா ஒண்ணும் கிடையாது, யாருக்கு கணக்கு கொடுக்கணும், ஒருத்தனுக்குமே கணக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னா என்ன செய்யலாம், எப்படியும் வாழலாம், இஷ்டம் போல வாழலாம். ஆனா இனி ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது, பைபிளின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுது எபிரேயர் 9:28 கணக்கு கொடுக்க வேண்டும்னு சொன்னா அவன் வாழ வேண்டியதற்கு சில கோட்பாடுகள் முறைகள் உண்டு, அப்படிதான் வாழணும். ஆனா அப்படின்னாலே இட் இஸ் இம்பாசிபிள் என்று சொல்வது தவறான காரியம், அப்படி சிலர் சொல்றாங்க. குறிப்பாக இந்த நாத்திகர்கள் சொல்லுவார்கள், தங்களுக்கு உலக ஞானம் என்று சொல்லி பைத்தியக்காரர்களானார்கள் என்று பைபிள் அவர்களை குறித்து சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு கூட்டத்தாருடைய கருத்து, the witnesses are biased. இப்ப இவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஐ விட்னஸ் நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, இவங்க எல்லாம் தவறான தகவல்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டதுல தவறாய் புரிந்து கொண்டார்கள், இயேசு உயிர்த்தெழவில்லை, ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள். நம்ம வரும் நான் இதை குறித்து பேசுகிறேன், இது எப்படி, இதுவும் தவறான காரியம், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தவறாய் போதிக்கப்பட்டார்கள் என்கிற அனுமானமும் தவறு. இப்படி இரண்டாவது கூட்டம் நம்புகிறது, இயேசு கிறிஸ்துவருடைய சீடர்கள் ஐ விட்னஸஸ், முதலிலே பார்த்தவர்கள் எல்லாம் தவறாய் தவறான விட்னஸ் ஆட்சி கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டத்தாருடைய கருத்து, இட் வாஸ் தி கிரியேஷன் ஆஃப் தி ஏர்லி சர்ச், ஆதி சபை என்ன செய்ததுதான், இந்த ஒரு புதிய உபதேசத்தை கொண்டு வந்ததுதான், நாம் ஒரு புதிய மார்க்கத்தை, குறிப்பாக பவுல், பவுல் அதை ஆரம்பித்து, அந்த பவுலுடைய அந்த 1 Corinthians 15 நம்ம பார்க்கிறோம், பவுல் இதை ஆரம்பித்து ஆதி சபையிலே இப்படி ஒரு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அநேகரை வசீகரிக்கக்கூடிய ஒரு போதனை வந்தது என்று சொல்லி மூன்றாவது ஒரு கூட்டம் நம்புகிறார்கள். நான்காவது ஒரு கருத்து, இட் டஸ் நாட் மேட்டர், இயேசு உயிர்த்தெழுந்தாரோ உயிர்த்தெழலையோ எனக்கு அதை குறிச்சு ஒன்றும் கவலையே கிடையாது, அவர் எழும்புனா என்ன எழும்பாம போனா எனக்கு என்ன, இப்படி ஒரு கருத்து, எழும்புனா என்ன எழும்பாம போனா எனக்கு என்ன. இதை குறித்து இப்போ
அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளுபவர்கள் இருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தாரா தெரியாது, ஒருவேளை எழுப்பியிருக்கலாம், எழும்பாம இருந்திருக்கலாம். அவனுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த முக்கியத்துவம் தெரியாது, மரணத்தை குறித்த முக்கியத்துவம் தெரியாது. அதனால எனக்கு ஒரு பாதிப்பில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சரீரத்திலே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், இல்லாவிட்டால் மூன்று நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்தார். மரித்ததற்கு மூன்று நாட்களுக்கு பிறகு இயேசு மாம்ச சரீரத்திலே மறுரூபம் அடைந்த சரீரத்தில் எழுந்தார். அதே சரீரத்தோடு 2000 ஆண்டுகளாய் ஜீவிக்கிறார். அதே சரீரத்திலே மகிமை பொறுத்தவர்களாய் மீண்டும் வரப்போகிறார். இதை நாம் விசுவாசிக்கிறோம். இப்போ பைபிள்ல உயிர்த்தெழுதல் சிலர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் இயேசு வந்து புதிய ஏற்பாட்டு அந்த அப்போஸ்தலர்கள் வந்து யூதர்கள் அந்த ஆர்த்தடாக்ஸ் இல்லாத ஜூஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட உபதேசம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நீங்க வந்துதான் இயேசு உயிர்த்தெழுந்தாரு, என்ன உயிர்த்தெழுமனும் கணக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் பரப்புனது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிளுடைய சனா பழைய ஏற்பாட்டிலே அநேக ஆதாரங்கள் நமக்கு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து லூக்கா 24:25-27 சொல்லுவார், ஓ மந்த இருதயமும் கேட்பதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களே என்ன சொல்லுகிறாரு, தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவானவர் படக்கூடிய பாடுகளை குறித்து மோசே முதல் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றிலும் என்னை குறித்து சொல்லியிருக்கவில்லையா என்று எம்மாவிற்கு போகிற வழியிலே அந்த சீஷரிடத்தில் கேட்பார். மோசையின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுடைய பிரிவு மூன்று பிரிவு, நம்ம போல 5 பிரிவு இல்லை, 3 பிரிவாய் தான் பிரித்திருந்தாங்க. சங்கீதங்கள், மோசையின் ஆகமங்கள், தீர்க்க தரிசிகள், இந்த 3 பகுதிகளிலும் கிறிஸ்துவானவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் நாம் வாசித்த 15:1-5 நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம் பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியங்களுக்கு பவுல் இங்கே சொல்வது நாம் இப்போது கையில் வைத்திருக்கிற பழைய ஏற்பாட்டை தான் இந்த இடத்துல இப்போ வேத வாக்கியங்கள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 26 அதனுடைய 19 வாக்கியத்திலே தீர்க்கதரிசி மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான இன்னுடையோடு எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனிபோ உங்களுடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மறித்தோரை பூமி புறப்பட பண்ணும். இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மறித்தோர் எழுப்புவோர் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 19:25-27 சொல்கிறது, என்னுடைய மாம்சம் அழுகி போனாலும் கெட்டு போனாலும் நான் அவரை என்னுடைய சரீரத்திலே காண்பேன் என்று சொல்லி யோபு சொல்கிறார். சங்கீதம் 49:15 சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புத்தகம் அவருடைய 49:9 அதனுடைய 15 வாக்கியம் சொல்லுகிறது, ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி விருத்தலை குறித்து சொல்லுகிறது. சங்கீதம் 16 அதனுடைய 9:10 வாக்கியங்கள் சொல்லுகிறது, ஆகையால் என் இறுதியும் பூரித்தது, என் மகிமை கழி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். உயிர்த்தெழுதலை குறித்து பரிசுத்தவான்கள் அப்படியே அழிந்து போக மாட்டார்கள், கர்த்தரதை காணவிட மாட்டார், ஆத்துமாக்கள் அழிந்து போகாது, இது கிறிஸ்துவிலே முதன்மையாக நிறைவேறினது என்று பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 6 அதிகாரம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 6:2 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளை நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தானியேல் 12:2 சொல்கிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் பலரிலே சிலர் நித்திய ஆக்கினைக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கும் போவார்கள், கிறிஸ்துவுக்கும் வந்து 600 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்கள். பழைய ஏற்பாட்டிலே இப்போ பல இடங்களிலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்புவேன் என்று சொல்லி அவர் தாமே சொல்லியிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு உண்டு, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அப்படி என்றால் இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நம்பணும், அப்போதான் அப்ளிகபிள் ஆகும். இயேசுடைய மலை பிரசங்கம் நன்றாக இருக்கிறது என்று சொல், அது மட்டும் போதாது, அப்போ இயேசு சொன்ன எல்லாம் சரியாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது மத்தேயு 16:21 பார்க்கும்போது அந்நேரம் முதல் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொன்னதாவது, எருசலேமுக்கு அவர் போகவும்
அங்குள்ள மூப்பர்களால் பிரதான ஆசாரி வேதபரர்களால் அவர் அநேக பாடுகள் பட்டு அவர் கொல்லப்படவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார். மட்டுமல்ல மத்திய 12:38-40, மத்திய 17:9 மற்றும் 20:18-19, 26:32, 27:63, மார்க் 8:31-9:1 மார்க் 9:10-31, லூக்கா 9:22-27, யோவான் 2:19-22 மற்றும் 14-16 அத்தியாயங்கள் யோவானிலே இத்தனை இடங்களிலே இயேசு சொல்லியிருக்கிறார், நான் இந்த பூமியிலே வந்திருக்கிறேன், நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார், நான் வந்திருக்கிறேன். இந்த கிரியைகள் முடியும் போது பலருக்கா இங்கே யோவான் பத்திரம் சொல்லுவார், என் ஜீவனை நானே இறக்கி வைப்பேன், நல்லமைப்பேன், இந்த நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான், நான் இறக்கி வைத்ததை மீண்டும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சாட்சி கொடுத்திருக்கிறதை, அவர் பேசியிருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மரித்த நாள் வெள்ளிக்கிழமை என்று கருதப்படுகிறது உண்டு, வியாழக்கிழமை, புதன்கிழமை. அதிலே புதன்கிழமைக்கு தான் வாய்ப்பு கூடுதல். நான் போன வகுப்பிலே அதை குறித்து நான் உங்களுக்கு பேசினேன், புதன்கிழமைக்கு என்ன ஆகியும் என்று. அதற்கு பிறகு அப்ப இயேசு 3 நாட்கள் இரவும் போதலும் அவருடைய சரீரம் பூமியினுடைய இயேசுடைய சரீரம் இருக்க வேண்டும், அவர் உயிர்த்தெழும்ப வேண்டும். நான் பார்க்கும் போது மத்தேய் மார்க் லூக்காவிலே யூதர்களுடைய கால கணக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, யோவானிலே நாம் பயன்படுத்த ரோமன் டைம் கால்குலேஷன். இப்போ இயேசு சொல்லும் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் மிகுந்த இருள் உண்டாயிற்று. அப்ப காலையில 6-9 அல்ல, யூதர்கள் கிட்டையும் 2 பிரிப்பாங்க, 12-12 மணி நேரமா. சாயங்காலம் 6 காலையில 6 வர ஒரு பார்ட், காலையில 6 சாயங்காலம் 6 வர ஒரு பார்ட். அப்ப 6 மணி நேரம்னா 6 முதல், அப்ப காலையில 6 ஒரு 6 மணி நேரத்தை கூட்டுங்க, மத்தியானம் 12 நமக்கு டைமுக்கு வரும். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காரியங்களை குறித்து பார்க்கும் போது நீங்கள் 4 சுவிசேஷங்கள் இயேசுடைய கைது அவர் பாடுபடுகிறது, மரணத்தை குறித்து பேசியிருக்கிறது. அவர் மரித்த உடனே இயேசுவின் சரீரத்தை கூட்டு யார் போய் கேட்கிறார், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசு மரித்த உடனே துணிந்து போய் பிலாத்து இடத்தில் சரீரத்தை கேட்கிறார். அப்போ பிலாத்து ஆச்சரியப்படுகிறார், இவ்வளவு சீக்கிரம் மரித்து போனாரா, ஏனென்றால் சிலுவையில் அறையப்படுகிறோம், மரிக்க பல நாட்கள் ஆகும். அதை நான் போன வகுப்பில் எடுத்தேன் அதை குறித்து. இயேசு அவ்வளவு சீக்கிரம் இயேசு தன்னுடைய ஆவியை Gave up his ghost. அவர் தன் ஜீவனை கொடுத்தபடினாலே தான் அவர் மரித்து போனார், ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு சனகரிப் சங்கத்திலும் ஒரு நபரா இருந்தார், அதனாலதான் தைரியமா இப்படி கேட்க முடிந்தது, ரகசிய சீசனா இருந்தார். அது மட்டுமல்ல இயேசுவின் சரீரத்தை அவர் பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்ட உடனே பிலாத்து கொடுக்கிறார், சரி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க சொன்ன உடனே அரிமத்திய ஊரானாகி யோசேப்போடு நிக்கோதேம் இணைந்து கொள்கிறார். நிக்கோதேமு யாரு, அவரும் அந்த சங்கத்தில் உள்ளவர், இவங்க ரெண்டு நண்பர்களா இருக்கலாம். நிக்கோதேமு இயேசுவை பார்ப்பதற்காக யோவான் 3 வந்து இயேசு மறுபடி பிறப்பதை குறித்து இவருக்கு தான் சொல்லியிருக்கிறார், இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இயேசுக்கு மறைமுகமாய் சீஷர்களா இருந்தாரோ அதற்கு பிறன்பு இயேசுக்காக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அவர்கள் சரீரத்தை வாங்கி என்ன செய்கிறார்கள், ஒரு பரியல் ப்ராசஸ் உண்டு. என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முதலாவது அதைய அந்த நல்லதாம் அந்த தைலங்கள் மெர் என்று சொல்லுவார்கள், என்னெல்லாம் கந்த வர்க்கங்கள் உண்டோ அதை முழுமையா உடம்பிலே தடவி முதலாவது ஒரு துணிகளால் சுற்றுவார்கள். 2வது ஒரு கோட்டிங் என்ன செய்வார்கள், மீண்டும் பண்ணி மீண்டும் துணிகளால் சுற்றுவார்கள். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை செய்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யூதர்களுக்கு கலரை மெத்தட் என்ன இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு பல இடங்கள் இருக்குது ஃபேமிலி கலரை என்று சொல்லுவார்கள், இந்த இடத்தை சேவ் பண்றதுக்கு வேண்டி ஒரு பெரிய ஒரு பாதா பள்ளம் போல இருக்கும், அப்போ இன்னொரு டோர் போல இருக்கும், அதுல ஒரு குடும்பத்துக்குன்னா அதுக்குள்ள அந்த பாடியை போட்டுட்டு உள்ள தள்ளிடுவாங்க. அப்போ அந்த பிட்டுக்குள்ள என்ன செய்யும், அந்த சடலம் போய்விடும். அப்போ அந்த குடும்பத்துல இன்னொரு நபர் மறித்து போனா அவருக்கு என்ன செய்வாங்க, அந்த டோரை ஓபன் பண்ணி அப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மறித்து போனால் அப்படி தள்ளுவாங்க. யூதருடைய வழக்கமும் இப்படியாதான் இருந்தது. ஆனால் இயேசுடைய கல்லறை எப்படி இருந்தது, வித்தியாசமானது. இதுவரை யாருமே அடக்கம் பண்ணிராத ஒரு புத்தம் புதிய கல்லறை. இதெல்லாம் ப்ராஃபெடிக் ஃபுல்ஃபில்மென்ட். அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். ஏனென்று சொன்னா இந்த மெத்தட்ல போன அவர் உயிர்த்தெழுப்ப வேண்டும், அதை விட்னஸ் பார்க்க வேண்டும். ஆனப்படினாலே அவர் மரித்த கல்லறை கூட அவர் சூஸ் பண்ணியிருந்தார், எந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சூஸ் பண்ணியிருந்தார், அவர்கள் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு
இந்த மூன்று நாட்கள் முடி இதற்கு இடையிலே ஒன்று நடைபெறுகிறது. இயேசு சீஷர்கள் எல்லாம் என்ன செய்துட்டாங்க, மறந்துட்டாங்க, அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இயேசு சொன்னது ஞாபகம் இருந்தான்னு ஒண்ணு தெரியல, நமக்கு ப்ரூஃப் இல்ல. ஆனால் இயேசுவுக்கு விரோதமா இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், பிலாத்துவிடம் போய் சொல்றாங்க. அந்த எத்தன் சொன்னான், எப்படி சொல்றீங்க, அந்த எத்தன் அவன் உயிரோடு இருக்கும் போது சொன்னா நான் மறித்து மூன்று நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன், எத்தன் சொன்னது ஞாபகம் இருக்குது. இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இயேசு ஒரு பிரசங்கத்துல பேசுனது இவங்களுக்கு ஞாபகம் இருந்தது. இயேசு எத்தனையோ தடவை சீஷர்களுக்கு சொல்றாரு, இவர்கள் எல்லாம் அதை மனதில் வைத்திருந்தால் அவர்கள் அதை காத்து கொண்டிருப்பார்கள். அப்போ பிலாத்து கேட்கிறாரு, இவங்க சொன்ன உடனே அதுக்கு காவல்ச்சி, ஏன்னா சீஷர்கள் கொண்டு ஓடிடுவாங்க காவல்ச்சின்னு சொன்ன உடனே, உங்களுக்கே சேவர்கள் உண்டு, சனகரீப் சங்கத்துக்கு பிரதான ஆசாரியனுக்கு 120 கீழே உண்டு, நீங்களே பாதுகாப்பு போடுங்கன்னு சொன்னோன்னா அவங்க நல்ல ஷிஃப்ட் பிரகாரம் என்ன செய்யறாங்க, பாதுகாப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. மூன்றாவது நாள்ல இல்ல மூன்று நாட்களுக்கு பிறகு இயேசு உயிர்த்தெழும்புகிறார். இப்போ அது இது சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழும்புவதை சீஷர்கள் பார்க்கவில்லை. இப்போ அதை குறித்து நம்ம சில தவறான அபிப்பிராயங்கள் உண்டு. நம்ம நினைக்கிறது ஒரு தேவதூதன் வந்து கள்ள உருட்டின உடனே இயேசு உள்ளேந்து அப்படி நடந்து வருவாருன்னு சொல்லி, அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் இவன் என்ன செய்வான், ஒரு தூதன் வந்து கல்லை புரட்டி போட்டு அந்த வாசல்ல உட்கார்ந்து இருப்பான். இவர்கள் வரும்போது திடீரென்று ஒரு சதிரீர் அந்த பூமி எதிர்ச்சி என்ன செய்யும் உண்டாகும். சுவிசேஷத்துல வரும், இயேசு ஒருத்தன் கல்ல உருட்டின பிறகுதான் இயேசு வழியே வர வேண்டும் என்று சொல்லி அவசியம் கிடையாது, அது எப்படியும் இருக்கலாம். ஆனா அந்த எம்டி டோம், அந்த டோம் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லறை முதல் முதலாய் பார்க்கும் போது, இப்ப இயேசு உயிர்த்தெழும்பும் போது இயேசு உயிர்த்தெழுந்தது இந்த தூதர்கள் அந்த காவலாளிகள் பார்த்தாங்கன்னா தெரியாது, அந்த தேவதூதரை பார்த்தாங்க, பார்த்த உடனே அவர்கள் செத்தவர்கள் போலாயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் இந்த இயேசு, இதுல வந்து பெண்களுக்கு தான் முதலாவதாக சொல்லப்படுகிறது, அவர்கள் வந்து முதலாவது இந்த டூம்ப பாக்குறாங்க, கொஞ்சம் ஸ்திரீகள் பாக்குறாங்க. அதுக்கு பிறகு இயேசுடைய யோவானும் பேதுரு வந்து பாக்குறாங்க, மதுரையான மரியாதைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த நான்கு சுவிசேஷங்களிலும் இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே இந்த கல்லறை திறக்கின்றிருக்கிறது. இயேசு அந்த கல்லறை இல்லாததையும் அந்த அவரை கெட்டியிருந்த சிறைச்சீலைகள் மாத்திரம் கிடக்கிறதை பார்க்கிறார்கள். பிறகு அன்றைய நாளிலே அவர் மதுரையிலாம் மரியாளுக்கு தரிசனமாகிறார், மற்ற ஸ்திரீகளுக்கு தரிசனமாகிறார், பேதுருவுக்கு தரிசனமாகிறார், எம்மாவூருக்கு போய் கொண்ட சீஷர்களுக்கு தரிசனமாகிறார், அன்றைக்கு பூட்டப்பட்ட அறையில தரிசனமாகிறார், அன்றைக்கு யார் இல்லை தோமா இல்லாத நேரத்திலே, பிறகு தோமா இருக்கும் போது தரிசனமாகிறார், அதன் பிறகும் கலிலேயாவில் ஒரு தரிசனம், மீன்பிடிக்க யோவான் 21, இன்னும் 500 பேருக்கு தரிசனம், கடைசியிலே பரமேறுவதற்கு, இப்படி பல தரிசனங்களை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இப்போ இயேசுடைய உயிர்த்தெழுதலின் சம்பவங்கள், உயிர்த்தெழுதலும் பரமேறுதலின் சம்பவங்களை குறித்து நான்கு சுவிசேஷத்திலும் சம்பவங்கள் இருக்குது. ஒருத்தர் சொல்லாததை இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். நம்ம இங்க வந்து ஜார்ஜ் இ லேட் என்று சொல்லக்கூடியவர் இந்த நான்கு சுவிசேஷங்களை ஆராய்ந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சம்பவங்கள் என்ன செய்திருக்கிறாரு, வருஷப்படுத்தி பேசி இருக்கிறார். அந்த அந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது, ஒரு தி எர்த்துக்கு வைக்கின் ரிமூவல் ஆஃப் ஸ்டோன் அக்வர்ஸ் பிஃபோர் டான், பொழுது விடுவதற்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஏற்படுகிறது, கல் அகற்றப்படுகிறது, கல் வந்து மிகப்பெரிய கல் அகற்றப்படுகிறது. நான்கு, அதன் பிறகு அதிகாலையிலே நான்கு ஸ்திரீகள் வருகிறார்கள் தந்த வர்க்கம் இடுவதற்கு. யார் இந்த கல்லை புரட்டிதல்வன் வருகிறாங்க, அவங்க வந்து பார்த்தா கல் புரட்டப்பட்டு கிடக்குகிறது. உடனே மரியாள என்ன செய்கிறாங்க, பேதுருடன் யோவானிடம் இந்த சம்பவத்தை யோவான் 22 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய உடலை களவாண்டு போய்விட்டாங்கன்னு அவங்க நினைச்சு பேதுருடன் யோவானிடம் சொல்வதற்கு ஓடுகிறார்கள். மற்ற ஸ்திரீகள் அந்த தோட்டத்திலே இருக்கிறார்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தோட்டத்திற்கு உள்ளே போய் உள்ள போய் பார்த்தா ஒருவன் என்ன இருக்கிறாங்க, தலைமாட்டில் ஒரு தூதரும் கால் மாட்டில் ஒரு தூதரமா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் நற்செய்தியை சொல்லுகிறார்கள், அதை சீஷர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. முதல்ல மரியாள் என்ன செய்தியோட போறாங்க, சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. மற்ற ஸ்திரீகள் வந்து பார்க்கும்போது தூதர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த செய்தியை சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுல வந்து ஒருவர் சொல்லியிருப்பாரு, ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கும் மார்க்கல, லூக்காவில ரெண்டு மனிதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும், மற்றும் தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து அவருடைய எழுத்தாளருடைய எழுத்து, அவங்க பார்க்கும்போது ஒரு மனிதர்களை போல இருந்தாங்க, ஆனா தூதர்கள்
அதுல ஒருவர் வந்து ஒருத்தரை மட்டும் முக்கியத்துவப்படுத்துக்கலாம், இதுல எந்த தவறும் கிடையாது. அடுத்து என்ன நடக்கிறது, அந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, தோட்டத்துல இருந்து ஓடி போய் மிகுந்த அவர்கள் ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் சந்தோஷத்தோட ஓடி போய் யார்கிட்டமும் அதை சொல்லாம என்ன செய்யறாங்க, அந்த பார்த்ததை வழியில யாருகிட்டயுமே அவர்கள் சொல்லவில்லை. அதே நாளிலே மத்தேயு 28:9 மத்தேயு 28:9 இயேசு இந்த ஸ்திரீகளை சந்தித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:9 அவர்களுடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து பாதங்களை தடவி அவரை பணிந்து கொண்டார்கள். இப்ப இவங்களுக்கு தூதர்கள் மூலமா நியூஸ் அறிவிக்கப்படுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ல போகிறதுக்கு முன்ன போகிற வழியிலே இயேசு எதிர்படுகிறார். இது தோட்டமா இருக்க வாய்ப்பில்லை, எந்த இடம் என்று சொல்லப்படும், போகிற வழியிலே காணப்படலாம். இது இந்த மூன்று ஸ்திரீகளுக்கும். இது நடக்கிறதுக்கு முன்ன மரியாள் அங்க போய் சொல்லிட்டாங்க, சரீரத்தை கொண்டு போயிட்டாங்கன்னு. அவங்க ஓடி வந்து என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க, ஓடி வந்து பார்க்கறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிறதுல வரல, சரீரத்தை காணலன்னு பார்க்கும் போது இவங்க வந்து பார்க்கும் போது யோவான் முன்ன ஓடி வர்றாரு. முன்ன வந்து அந்த கல்லறைக்கு மேலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். பேதுருவும் இறங்கி என்ன செய்கிறாரு, பார்க்கிறாரு. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டு பாக்குறாங்க, அது எப்படி இருக்கு, அது கரெக்டாக பிரிக்கப்பட்டு அந்த தலைப்பகுதி இந்த பக்கம் சேர்க்கப்பட்டு கால் பகுதி இந்த பக்கம் சேர்க்கப்பட்டதாக காணப்படுகிறது. அப்போ அவங்க பார்த்துட்டு போயிடறாங்க. மரியாளுக்கு ஒரு டவுட்டு, இது எப்படி 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 காணாம போயிட்டே காணாம போயிட்டேன்னு அவர்கள், ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை எவ்வளவு நேசித்தார்கள். சீஷர்களுக்கு அவ்வளவு கர்த்தர் பாசம் இருந்தான்னு தெரியல, இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க அந்த இதுலேயே இருந்து கொண்டு களவாடி போயிட்டாங்கன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வெளியிலிருந்தே அழுது கொண்டிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன் எப்படி இயேசுடைய சரீரத்தை கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் போது என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் இந்த இரண்டு தூதர்களையும் முதலாவது மரியாதை அந்த ரெண்டு தூதரை பார்க்கிறாங்க, அந்த ரெண்டு தூதர்களை பார்க்கிறாங்க. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாங்க, அவங்க அழுது கொண்டிருக்கும் போது தோட்டக்காரர் எண்ணி எண்ணி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. தோட்டக்காரர் என்று இயேசு கிறிஸ்துவ தோட்டக்காரர் எண்ணி. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, அவங்க மரியாளே என்று கூப்பிடுறாரு. உடனே என்ன சொல்றாங்க, ரபூனி, உடனே ஐடென்டிஃபை பண்ணுகிறார்கள். அப்போ இயேசு சொல்லுகிறார், என்னை தொடாதே, அது வேறொரு காரியம், நான் பிதாவிடத்தில் போகவில்லை. ஆனால் அதற்கு பிறகு தொடுவதற்கு அனுமதிக்கிறார். இந்த ஸ்திரீகள் இப்போ அந்த மூன்று ஸ்திரீகளும் பார்த்தாச்சு, மகதரேனா மரியாளும் இயேசுவுக்கு தரிசனத்தை பார்த்தாச்சு, எந்த ஆணும் பார்க்கல, நான்கு பெண்கள் பார்த்தாச்சு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பேதுருவுக்கு எவ்வாறு முதலாவது என்ன அறிவிக்கப்பட்டது, சரீரத்தை காணும், களவாடிக்கு போயிட்டான், காவல் செய்கிற ஒருத்தனும் இல்லை. இப்போ ஒரு செய்தி வருகிறது, என்னது, அவர் உயிர்த்தெழுந்து விட்டா நாங்க அவரை பார்த்தோம். இவர்களுக்கு இது ஆச்சரியமாய் சந்தோஷமாய் காணப்படுகிறது. லூக்கா 24:11 ஒருவேளை இவர்கள் அதை குறித்து யோசித்து இயேசு பல தடவை சொன்னாலும் இவர்கள் அதை புரிந்தார்களா, அவர்களை புரிந்திருக்க வேண்டும். இயேசு சொன்னாரே, அவர்களை சிந்தித்தார்களா என்று தெரியவில்லை. அன்றைக்கு என்ன செய்கிறார்கள், அதற்கு பிறகு அவர்கள் ஒன்றாய் கூடி இருக்கிறாங்க. பயந்து நம்ம ஒன்றும் பிரிஞ்சு போயிடான்னா, இயேசுக்கு சரீரத்தை காணல, வீடு பார்த்தோம்னு இவங்க சொல்றாங்க. அப்போ களவாடிக்கு போனது நம்மளா இருக்கும்னு விசாரணை வந்ததுக்கு பயத்தோடு அவர்கள் காணப்படுகிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து யோவான் அதனுடைய 20:18 யோவான் அச்செய்தி நூல் அதனுடைய 20:18 வந்து மரியாள் அப்போ வந்து என்ன சொல்றாங்க, அந்த செய்தியை இவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். யோவான் அதனுடைய 20:18 மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவிலே சீஷருக்கு அறிவித்தாள். இப்போ இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதுல ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, எருசலேம் இந்த 7 மைல் தூரமான எம்மாவிற்கு ரெண்டு சீஷர் போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து அங்க நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசுதாமே அவங்க என்ன செய்கிறாரு, அவங்களோட போறாரு. இயேசு என்று அவர்கள் தெரியவில்லை. அப்போ ஒரு கேஷுவலா கேட்கிறாரு, எல்லாம் அவருக்குதான் நடந்திருக்கு, அடி வாங்கினது, எவ்வளவோ பாடுகள், அந்த ஊரே பரபரத்து போய் இருக்குது. இயேசு கேட்கிறாரு, எவங்களை பற்றி பேசுறீங்க, என்னதோ விசேஷம் உண்டா, ஆச்சரியமா இருக்கா, ஜீசஸ் என்ன நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் உமக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு நாட்டுல, இல்ல தெரியாதே, போது இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரா, தெரியாத அவரு எவ்வளவு ஒரு நல்லவர், நாங்க இந்த இஸ்ரவேல் எல்லாம் அவர் காப்பாத்திடுவார் நினைச்சேன், கடைசியில பாவி பயிர கொண்டு போட்டானுங்க, நம்ம என்ன செய்யறது, பிறந்து 3 நாள் ஆகுது, என்னால இன்னைக்கு திடீர்னு கொஞ்சம் பெண்கள் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க,
அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, அவங்க பார்த்தோம்னு சொல்லி இருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியல. யாரு யாரு பேர ஒருத்தங்கன்னா பிரச்சனை இல்ல, சீஷர்கள். அவருக்கு கோபம் வந்து, அட மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாதவர்களே. அவர் இருக்கும் போதெல்லாம் சொல்லவில்லையா, அவர் உயிர்த்தெழும் போவாருன்னு சொல்லலையான்னு சொல்லி அவங்களுக்கு 7 மைல் பயணம் பண்ணும் போது ஓல்டு டெஸ்டமென்ட் பைபிள் ஸ்டடி எடுக்கிறார். 3 தீர்க்கதரிசி இல்லாமல் சங்கீதம் மோசையிலிருந்து எப்படி சொல்லியிருக்குன்னு. அப்போ சாயங்காலம் ஆயிட்டு, இங்கே இருந்து அங்கே மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வர ஆயிட்டு 7 மைல், ஒரு சாயங்காலம் ஆகும், ஒரு 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கும் அங்கே. சரி, நீங்கள் நைட்டு போகக்கூடாதுன்னு, சரி எங்களுக்கு என்னவோ தெரில, ஏதோ குழந்து விட்டு இனிய போல இருக்குது, நீ கூட இருந்தா நல்லா இருக்கு, நீங்க இருந்து பேசினா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குது அப்படி அவர் உட்கார்ந்து என்ன செய்கிறாரு, பேசிக்கொண்டு அப்பத்தை பிடுகையில் கத்தரை அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு கத்தரை அறிந்து கொண்டார்கள், அவர் கண்களுக்கு மறைந்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இடையிலே பேதுருவையும் ஆண்டவர் சந்தித்தார். லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம், லூக்கா 24. கத்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தது, சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளேன். இதுக்கிடையில பேதுருக்கு எங்கேயோ தரிசனம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த 2 சீஷர்கள் பேதுருவு இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த கேப்ல என்ன செய்திருக்கிறாரு. ஏன்னா இப்ப ஜீசஸுக்கு பாடி வந்து சரீரம், மகிமையின் சரீரம், இவ்வளவு தூரம் நடந்து கஷ்டப்பட்டு போனாதான் அங்க போய் பார்க்க முடியும், இங்க வர முடியும்ல. இவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு பெண்களுக்கு இந்த பக்கம், மரியாளுக்கு அந்த சகோதரிகளுக்கு, இங்க பேதுருவுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாயங்காலம் இதெல்லாம் பேதுருவு பார்த்தாச்சு, 2 பேர் பார்த்தாச்சு, எம்மாவிற்கு போகிற வழியில 2 சீஷர்கள் பார்த்தாச்சு, 4 மகதலேனா மரியாள் தனியா பாக்குறாங்க, மற்ற 3 ஸ்திரீகளும் பாக்குறாங்க. இவங்க எல்லாம் தாமஸ் மட்டும், தோமா மட்டும் அங்க இல்ல, மற்றவர்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள். இப்போ அவங்க எல்லாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவரு பார்த்தேங்கிறார், இவரு பார்த்தேங்கிறாரு. ஆனா இவங்களுடைய சாட்சி இப்ப எல்லாம் ஒவ்வொருத்தனும் 4 புறமும் செதறி ஓடிட்டான். எனது எதிரிகள் 4 புறம் செதறுவான், இயேசு மரித்தான்றது அட்ரஸ் எல்லாம் போயிட்டானுங்க. இப்ப இவருடைய சாட்சி, இவங்க சாட்சி எல்லாம் இவங்க என்ன செய்துட்டு ஒன்று கொண்டு வந்துட்டு, எப்படி இருந்தார் அவரு, ஏன் அவர் ரொம்ப பேசல, உடனே போயிட்டாரா. இன்னும் இவங்க பேசிக்கொண்டு இருக்கும் போதே என்ன சொல்லுகிறாரு, அவர்கள் நடுவிலே வந்து என்ன செய்கிறாரு, அவர்கள் நடுவிலே வந்து நின்றார், உங்களுக்கு சமாதானம். கூட்டப்பட்ட ரூம்ல வந்து அந்த டைம் தாமஸ் இல்ல, அவர்களை அப்பவும் என்ன செய்கிறாங்க, அவரை அறிந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு 8 நாள் அப்போ தோமா மட்டும் இல்ல, ஆமா பயப்படுகிறாங்க, ஒரு ஆவிய கண்டதான் நினைச்சு இல்ல, நான் தான் சொல்லி எதை காட்டுறாரு, தனக்கு காயங்களை காட்டுகிறாரு. அதற்கு பிறகு என்ன நடைபெறுகிறது, தோமா இல்ல, அப்ப அவன்கிட்ட சொல்றாங்க, ஏ தோமா, இயேசுவை பார்த்தோம், அழகா இருக்கிறாரு, கை காயெல்லாம் அவரே தான், எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சிலர் தேர்ந்த சந்தோஷம் இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும். அவர் நம்புற போல இல்ல, நீங்க என்ன என்ன சேர்ந்து என்னவோ என்ன முட்டாளாக்க பாக்குறிய, நான் நம்ப மாட்டேன், நான் இல்லாத நேரத்துல நீங்க 10 பேரும் சேர்ந்து என்ன பேசியிருக்கிறிய, இவன் எப்படியா ஃபூல் ஆக்கி விட்டுறணும்னு பேசியிருக்கிறிய. அப்படி இருந்தாலும் அவருக்கு விழால கையை விட்டு, விரல்ல எல்லாம் கையை விட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்கிறார். 8 நாளைக்கு பின்பு தோமாவுக்கு இருக்கிற நேரத்தில் தரிசனம் கிடைக்கிறது. ஏசி கேட்கிறார், உன் கையை விட்டு பாருப்பா, உடனே என் தேவனேன்னு சொல்லி முடங்கார் அப்படியே பணிஞ்சு கொள்றாரு. நல்லதுதான், நீ இன்னும் சந்தேகப்படாம விசுவாசின்னு ஏசி சொல்கிறார். அடுத்து கலிலேயாவிலே மத்தேயு 28 அதனுடைய 16, மத்தேயு 28வது அதிகாரம் அதனுடைய 16வது வாக்கியத்திலே இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு தரிசனத்தை, 16வது வாக்கியத்திலே 11 சீஷரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். கலிலேயாவிலே ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. யோவான் 21வது அத்தியாயத்திலே திபேரியாவிலே ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:6 500க்கு அதிகமான பேர் தரிசனம் பெற்றார்கள். கடைசியிலே எருசலேமுக்கு வருகிறார்கள், அங்கே ஒரு இறுதி தரிசனம். எந்த மலையிலிருந்து, ஒலிவ மலையிலிருந்து ஒரு இறுதி தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அங்கே பரமேறுகிறார். அதுக்கிடையில உயிர்த்தெழுதலுக்கும் பரமேறுதலுக்கு இடையில எத்தனை நாட்கள், 40 நாட்கள்.
தேவராஜ்யத்தை குறித்த வேண்டியதான் இயேசு அதிகமாய் பேசினாள் என்று இருக்கிறது. ஆனா என்ன பேசினாங்கன்னு நமக்கு இல்ல. அப்ப கேக்குறாங்க, ராஜ்யத்தை இப்போ ஆண்டவரே திரும்ப கொடுக்க போறீங்க அப்படின்னா இஸ்ரவேலுக்கு கையில சூப்பர் பவர் ஆக்குவீங்களா, நாங்க எப்ப ஆட்சி செய்யறது? அப்ப சொல்றோம் அது உங்க டைம் இல்ல. இருந்தாலும் சபையை குறித்து தீர்க்கத்தில் அவர் பேசி இருந்தார், நீங்க அதற்காக காத்திருந்து பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுடைய இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார். இதற்கு அடுத்த அப்பியரன்ஸ் ஸ்பெசிபிக்கா பார்க்கிறது பவுல் அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். மகிமையிலுள்ள கிறிஸ்தவ அந்த மகிமையோட தரிசிக்கிறார்கள், கண்களே பியூசது போல போய்விட்டது என்று பார்க்கிறோம். இவைகளை நான் வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறேன். நான் சொல்லுகிற இந்த வரிசைப்படி தான் எல்லாம் அமைய வேண்டும் என்று அல்ல, சில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் இவைகள் உண்மையாய் நடந்த சம்பவங்கள். நான்கு சுவிசேஷங்களும் இயேசுவுக்கு உயிர்த்தெழுதல வரிசைப்படி எங்கே இது நடந்தாரு, அது ஒரு முக்கியமான கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆட்டோ பயோகிராபி ஜீசஸ் எழுதல, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறே யாரும் எழுதல, முக்கியமாய் தோன்றினவைகள் நாம் அந்த நான்கு இணைத்து படித்ததில் தான் இவைகள் வந்திருக்கிறது. இதுல நம்ம பார்க்கும் போது ஒரு முக்கியமான காரியம், இயேசுவை இவங்க பார்க்கிறாங்க, அந்த மூன்று ஸ்திரீகள் பார்க்கிறாங்க, மகதலேனா மரியாள் பார்க்கிறாங்க, ரெண்டு சீஷர்கள் பார்க்கிறாங்க, பேதுரு பார்க்கிறாங்க, அதற்கு பிறகு 11 பேரும் அன்றைக்கு இரவே பார்க்கிறார்கள். ஆனா ஏன் உடனே புரிஞ்சு கொள்ள முடியல, யோசிச்சிருக்கீங்களா? இயேசுவை அவர்கள் பார்க்கிறாங்க, பார்த்த உடனே அவங்க வந்து இது மரியாள் இயேசு மதுரையான மரியாளுக்கு இயேசுவை நன்றாக தெரியும், ஆனால் பார்த்த உடனே என் தோட்டக்காரர் போல இருக்கணும், ஏன் உடனே இயேசு என்று புரிந்து கொள்ள முடியல? சீஷர்கள் பார்க்கும்போது அவருக்கு கரங்களை பார்த்த உடனே தான் புரிகிறது இயேசு கிறிஸ்து, இவர் தான் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி புரிகிறது. இவர்களுக்கு ஏன் ஒரு டவுட் இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கும்போது சில காரணங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்புவதற்கு முன்பு இருந்த ரூபம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றம் அடைந்திருக்க கூடும். இது இப்போ 21 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது, ஒருவனாவது அவரிடம் நீர் யார் என்று சொல்லி அவரை கர்த்தர் என்று அறிந்ததினால் நீர் யார் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்க துணியவில்லை. ஏன் யோவான் இப்படி ஒரு வசனத்தை எழுதணும், கேட்க துணியவில்லை, அவரை கர்த்தர் என்று அறிந்தபடியினால் கேட்க துணியவில்லை. ஏனென்று சொன்னால் இப்போ இதற்கு பல கருத்துக்கள் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. நம்ம இதுல ஒரு பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் இல்லை என்றாலும் பழைய ஏற்பாட்டில் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 50 அதிகாரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50 அதிகாரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. 6 வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேலே பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையிலே ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கு உமிழ்நீ இருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. என் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு, யூதர்கள் அந்த நல்ல தாடி வளர்ப்பாங்க, அதை கிழித்தார்கள். ப்ராஃபசி, ஒருவேளை அது கிழிக்கப்பட்டிருக்கலாம், உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு தாடி இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனாலதான் மகிமையின் சரீரம்னாலும் அவருக்கு ரெண்டு இருந்த பெரிய ஆர்மர் போட்டுட்டு வேற மாதிரி ஒரு இருந்த கவசமும் ஒண்ணும் இல்லை, அதே ரிசரக்ஷன் பாடி தான். ஆனா அதுக்கு இன்னும் எபிலிட்டிஸ் பயங்கர அதிகமா இருக்குது. ஆனா கையில உள்ள அந்த காயங்களை பார்த்தோம்னா ஜீசஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ஒருவேளை இதுக்கு உயிர்த்தெழுதலின் சரீரத்திலே அவருக்கு அந்த தாடிகள் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு நான் பார்க்கவும் இல்லை, நிறைய பேர் பார்த்தேங்கிறாங்க, நான் பார்த்துட்டு இல்லை, என்னால் ஒரு நாள் நான் பார்க்க போகிறேன். அம்மா நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஜீசஸ் எப்படி இருப்பாருன்னு நம்ம பார்க்க போகிறோம், நேருக்கு நேர் நம்ம அவரை பார்க்க போகிறோம். அதனால் அது வாய்ப்பு கூடுதல். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க வந்து தோட்டக்காரராக இருக்குமா, 3 கூட பழகினவங்களே 7 miles போகும்போது கண்டுபிடிக்க முடியல, அவர் கைகளை காட்டுறது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை, இது காரணமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் எங்கே இருந்தார்? Where was Jesus for the 3 between his death and resurrection? இயேசு மரித்தார், தன்னுடைய ஆவியை தேவனிடத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார், சரீரம் எங்கே இருக்கிறது? கல்லறையிலே காவல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நேரே பிதாவிடத்திற்கு போனாரா இல்லை பாதாளத்திற்கு போனாரா? ஓ, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திற்கு இறங்கி, he descended unto hell,
எல்லுங்கிறது நரகம் என்கிற அதுதான் வருது, பாதாளத்திற்கு இறங்கியது, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் வருகிறது. 1 பேதுரு 3வது அத்தியாயம் அதனுடைய 18-19 வாக்கியங்கள். 1 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 18. ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவர்களாய் பாடுபட்டது நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அதுக்கப்புறம் அந்த காவலில் உள்ள ஆவிகள் வந்து நோவாவின் காலத்திலே தேவன் பொறுமையானது கீழ்ப்படியாமல் போனவைகள். இப்போ அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ளவர்களுக்கு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் பாடிலி ரிசரக்ஷன் அல்ல வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், he was resurrected by the spirit. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே அவர் தன்னை தானே எழுப்பினார், பிதா எழுப்பினார், பரிசுத்த ஆவியானவரை எழுப்பினார். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லும் போது மகிமையின் சரீரத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதே காகும். அதிலே போய் காவலில் ஆவியில் இது எப்போது நடைபெற்றது? இப்போ காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்வது இந்த வாக்கியத்திலே 1 பேதுரு 3:18-22 வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்திற்கும் மகிமைப்படுதலுக்கும் இடையிலே பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிகள் யார் என்று சொல்லி நமக்கு பைபிள் தெளிவாய் சொல்லவில்லை. இப்போ சிலருடைய தவறான இதை குறித்து தவறான கருத்து சொன்னா, நோவாக காலத்துல செத்து போன மனுஷர்களுக்கு ஆவிகளுக்கு இயேசு காஸ்பல் பிரசன்ட் பண்ணாரு, செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு, நான் மறித்தேன்ப்பா நிச்சயம் அப்ப கேட்காம செத்து போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தார் என்று. அது தவறான கருத்து. மறிப்பதும் ஒரே தர நியாய தீர்ப்படைவதும் தான் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படி என்று சொன்னால் செத்து போன மனித ஆவிகளுக்கு, நோவாவின் காலத்திலே இறந்து போன மனித ஆவிகளுக்கு பேசல, சுவிசேஷம் சொல்லல. ஆனா அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமையும் கீழ்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிகள் என்று சொல்லும் போது ஏஞ்சலிக் பீயிங்ஸ், தேவ தூதர்கள் கூட்ட காவல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. யூதா புத்தகத்தில் வரும், பேதுரு புத்தகத்தில் வருது. அந்த தூதர்களுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லும் போது ஹி ப்ரொக்ளைம்டு, ஒரு செய்தியை சொன்னார், ஐ ஹவ் ஓவர்கம், நான் மரணத்தை வெற்றி கொண்டேன், ஒரு வெற்றியின் முழக்கத்தை கூறினாரே ஒழிய அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. இது இயேசு பரமண்டலத்திற்கு ஏறுவதற்கு 40 நாட்களுக்கு பிறகு ஏறுவதற்கு இடையிலே நடைபெற்றது. இப்ப இயேசு மறித்த உடனே எங்கே போனார் என்பது பல கருத்துக்கள் உண்டு. ஒரு கருத்து, இயேசு கிறிஸ்து மறித்த உடனே, இது தவறான கருத்து, பாதாளத்துல அதாவது நரகத்துல போய் சாத்தானோட அடிபிடிச்சி வெந்து உருகி கஷ்டப்பட்டு நரகத்துக்கு ஜாவியை புடுங்கி வெற்றி கொண்டார். இது பைபிளுக்கு சம்பந்தம் இல்லாத கருத்து. எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வரிகள் எல்லாம் தகனிக்கப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும், அப்போதான் அது செல்லுபடியாகும். அதனால இயேசு நரகத்தில் போய் எரிந்தார் என்று தவறாய் சொல்லுகிறார்கள். அதற்கு பைபிள் ஆதாரமே இல்லை, இது தவறான கருத்து. 2வது ஒரு கருத்து, இயேசு கிறிஸ்து மறித்த உடனே லூக்கா 14 படி மரணத்திற்கு பிறகு அந்த பரதேசி என்று சொல்லப்பட்ட இடம், பூமிக்கடியிலே பரதேசி என்ற இடமும் பாதாளம் என்ற இடமும் இருந்தது, பிளவு வைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்தவான்கள் இல்லாமல் மறிக்கிறவர்கள் எல்லாரும் பாதாளத்துக்கு போனார்கள், பரிசுத்தவான்கள் அனைவரும் பரதேசி அதாவது ஆபிரகாமின் மடிக்கு போனார்கள். இயேசு இந்த ஆபிரகாமின் மடிக்கு போய் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி தன்னுடைய உயிர்த்தெழுதலை கொண்டு வந்து கொண்டு போனார். இது 2வது கருத்து. முதல்ல உள்ள தவறான கருத்து, இயேசு நரகத்திற்கு போய் பிசாசோடு சண்டை வைத்தார் என்று. பிசாசே நரகத்துல கிடையாது, இனிதான் நாம் நரகத்துக்கு போக போறான், அது பைபிள் ஆதாரமற்றது. 2வது கருத்து, இதுதான் நிறைய பேர் நம்புறது, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் பாதாளம் என்று சொல்லும் போது பரிசுத்தவான்கள் இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்றாரு, நான் விடுதலை ஆக்கிவிட்டேன், இனிமேல் உங்களுக்கு இதற்கு அதிகாரம் இல்லை என்று. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உணர்ந்து கொண்டு போய் வரங்களை அறித்தார். எபேசியர்கள் வருகிறது. அந்த வருகிற வழியிலே தூதர்களுக்கு காவல் செய்யப்பட்டவர்களுக்கு வெற்றியை ப்ரோக்ளைம் பண்ணுகிறார். இது 2வது கருத்து. இதைவிட வாய்ப்பு கூடுதலா இருக்கிற ஒரு கருத்து உண்டு. 3வது என்னவென்று சொன்னால், இயேசு பிதாவை உன் கைகளில் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனேயே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திற்கு போனார், பரலோகத்திற்கு போனார். அவருடைய ஆவி அங்குதான் இருந்தது.
அங்கேதான் இருந்தது. ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, அவருடைய சரீரத்திற்குள் அவருடைய ஆவி வந்து உயிர்த்தெழுந்த பிறகு, மரியாதை சொல்லுவார் அல்லவா, என்னை தொடாதே, நான் பிதாவிடத்திற்கு போகலன்னு சொல்லி. அந்த இடைப்பட்ட நேரத்திலே இயேசு கிறிஸ்து பாதாளத்தில், அதாவது ஹாதேஸ், பரிசுத்தவான்கள் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவர்களை விடுதலையாக்கி நேரே பிதாவிடத்திற்கு கொண்டு போய் அட்டோன் பண்ணினார். என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை, தொடாதான்னு சொல்றார். அட்டோன் பண்ணினார். அட்டோன்மெண்ட்டை முடித்து விட்டு சாயங்காலம் இடைப்பட்ட நேரத்திலே அவர் திரும்ப வந்து சீஷர்களை சந்தித்தார். அப்பொழுது தொட்டு பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தார். இந்த மூன்று கருத்துக்கள் இருக்கிறது. மூன்றாவது கருத்துக்கு தான் வாய்ப்பு கூடுதல் என்று சொல்லி நான் கருதுகிறேன். இயேசு மரித்த உடனே பிதாவிடத்திற்கு போனார். அது ஆவி அங்க போச்சு, ஆத்மா கீழே போச்சு, சரீரம் எங்க இருக்கிறது, அது சரியான கருத்து போல தெரியவில்லை. மரித்த உடனே பிதாவிடத்திற்கு தான் போனார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பாதாளத்திற்கு இறங்கி, அதாவது பரிசுத்தவான்கள் இருக்கிற பகுதிக்கு இறங்கி அவர்களை விடுதலையாக்கி பரதேசியின் மூன்றாவது வானத்தில் ரெண்டு குழந்தைகள் பணியிலே அங்கே கொண்டு வைத்தார். அந்த நேரத்திலே அட்டோன்மெண்ட், நமக்கான பாவ நிவாரணமும் செலுத்தப்பட்டு தீர்ந்து விட்டது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து சந்தித்தார் என்று சொல்லி கருத்துக்கள் உண்டு. இதை குறித்து பைபிள் வெளிப்படையாய் சொல்லவில்லை, நாம் அங்கு போன பிறகுதான் தெரியும். ஆனால் இதை குறித்த தவறான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுதினால் என்ன மாற்றங்கள் நமக்கு நடைபெற்றிருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. He cannot be bound. அவரை கட்ட முடியாது. இது ஒரு முக்கியமான இறையர் உண்மை. இயேசு கிறிஸ்துவின் தனித்துவம் என்னவென்று சொன்னால், நாம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் மரணமும் சரீரங்களை ஆண்டு கொண்டும் கட்டி வைத்திருக்கிறது, சரீரம் ஆண்டு கொள்ளும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கட்ட முடியாது, ஏனென்றால் He is God, அவர் தேவன். அவர் வாலண்டரியாய் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம், ஒரு கிரியை முடிப்பதற்காக அவர் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சொன்னபடியே மூன்றாவது நாள் எழும்பினார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 2:29-33 சொல்கிறது, என் ஆத்மாவை பாதாளத்தில் உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். தாவீது சொன்னது சொல்றாரு, தாவீது மறித்து போனாரு, ஆனா தாவீது அங்க தீர்க்க தரிசனமா சங்கீதத்தில் சொல்றாரு, உன்னுடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர். இயேசுடைய சரீரம் அழிக்கப்பட முடியாது, அது அழிந்து போக இயலாது என்று சொல்லி சொல்லுகிறார். மட்டுமல்ல, எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், எபேசியர் நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 6வது வசனம் பார்க்கும் போது, நாம் அவரோடு உன்னதங்களிலே ஏறி கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மை வைத்த தயவினாலே தம்முடைய மகிமை திருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி, அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பும் போது யார் எழுப்பப்பட்டதா? நம்முடைய ரிடெம்ஷன், அது பிராமிஸ் பண்ணப்பட்டாயிற்று. நம்ம ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உன்னத இடங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். சரீர மீட்பு அவர் வரும்போது வெளிப்படும். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு ஆவிக்குரிய விடுதலை என்று ஒன்றே இருந்திருக்காது. நம் பாவங்களுக்கு அவர் மரித்தார், ஆனால் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் அது நடைபெற்றிருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 1:18-23 இந்த முக்கியத்துவத்தை சொல்லுகிறது. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர் நம்மிடத்தில் காண்பிக்கும் மகா வல்லமையின் மகாமேன்மையின் மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தன வல்லமைக்கு மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகளுடைய சரீரமாகி சபைக்கு தலையாக தந்திருந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அவர் எல்லா துறைத்தனம் அதிகாரம் ஆளுகை வல்லமைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்துக்கார வைக்கப்பட்டு, அதாவது எல்லா ஆளுகை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே. மட்டுமல்ல, ரோமர்களது நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம்
நான்காவது வசனம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிருபம் அதனுடைய 1:4 வசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதம் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணபடி கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தோள் ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மறித்தோருக்கு உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் மறித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் தன்னை குறிச்சிட்டார், தான் தேவனுடைய குமாரன் தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார், தேவனுடைய சுதன் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் அவர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கும். இயேசு மட்டும் உயிர்த்தெழலன்னு வச்சிருப்போம், உயிர்த்தெழலன்னு சொன்னா இயேசு தன்னை சொன்னார் இல்லையா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானே வழியும் சத்தியும் தீவிரமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவை எடுத்துக்கு வரான். இவைகள் இயேசு உயிர்த்தெழாவிட்டால் இயேசு சொன்ன அத்தனையும் பொய்யா இருக்கும். இந்த குற்றச்சாட்டுகளுக்காக தான் யூதர்கள் ஒப்பு கொடுத்தார்களே தன்னை தேவனுக்கு சமமாக்குனதுனால. இப்ப தேவனுக்கு பார்வையில் இது குற்றமா இருந்திருந்தால் உயிரோடு எழுப்பி இருக்க மாட்டார், அனுமதித்திருக்க. ஆனால் இயேசு சொன்ன அத்தனையும் 100% சரியா இருந்தபடினாலே இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாரா அப்படின்னா இயேசு சொன்ன அத்தனை உண்மையாய் காணப்படுகிறது. மட்டுமல்ல ரோமர் 4:25 அதனுடைய 25 வாக்கியம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார், நம்ம நீதிமானா எப்படி மாறுறது? இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாம் நீதிமானாய் மாற முடியாது. 1 Cor 15:17 சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் மரித்திருப்பீர்கள். இயேசு மட்டும் உயிர்த்தெழலன்னா நீங்க செத்தவங்க தான், உங்களுக்கு மீட்பே கிடையாது. 1 Cor 15:20-24 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நாம் ஒரு நாள் சரீரத்திலே இயேசு உயிர்த்தெழுந்ததை போலவே உயிர்த்தெழும்ப போகிறோம். இயேசு மட்டும் உயிர்த்தெழாவிட்டால் நாம் எல்லாம் உயிர்த்தெழவே முடியாது, நமக்கு இந்த பாக்கியம் இருக்காது, நம்மளை குறித்து நினைத்து கூட பார்க்க முடியாது, செத்த பிறகு நித்திய ஜீவனை குறித்து நாம் கற்பனை கூட பண்ண முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே தான் நமக்கு உயிர்த்தெழுதலின் நன்மைகள் வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாலே சபை என்கிற ஒரு நிறுவப்பட்டிருக்கிறது, உலகத்திலே மறைய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்றைக்கு உலகம் மாறியது. முதலாவது வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது இயேசு மட்டும் இன்றைக்கு உயிர்த்தெழலன்னா உலகம் இன்றைக்கு 2000 பின்னாடி இருக்கும். அன்னைக்கு எப்படி இருந்ததோ இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது. நம்ம நினைக்கிறோம் விஞ்ஞானத்தினாலதான் எல்லாம் வளர்ந்துருக்குது, விஞ்ஞானத்தினாலதான் இயேசுநாதரால ஒண்ணு இல்லை, விஞ்ஞான அறிவு உள்ளவன் படிச்சவன் அதனாலதான் வளர்ந்துருங்க. இயேசு மட்டும் உயிர்த்தெழலன்னா இன்றைக்கு இந்தியா எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இயேசு உயிர்த்தெழலன்னா இந்தியா எப்படி இருக்கும்? சங்ககாலத்தை சரியா சொன்னாங்க, சங்க காலத்துல இருந்த போல இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால அது ஒரு குட் நியூஸ். நான் சொன்னேன் அல்லவா, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை என்று சொன்னால் உலகத்தில் ஒருத்தன் கேட்கிற ஆச்சரியமான மகிமையான ஒரு செய்தி அதுதான். அதை கேட்டவங்களுக்கு சும்மா இருக்க முடியல, இதை சொன்னாதான் மற்றவனுக்கு வாழ்வு கிடைக்கும், இதை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டாதான் அவன் நல்லா இருக்க முடியும், இதை ஏற்றுக்கொண்டாதான் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், இதை ஏற்றுக்கொண்டாதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். என்ன செய்தாங்க, உபத்திரவத்தின் மத்தியில முதல் நூற்றாண்டுல என் அடிக்கிறியா அடி கொள்றியா கொள்ளு, இதைதான் நான் உலகம் முழுவதும் சொல்லுவேன் சொல்லி உலகம் முழுவதுக்கும் சொன்னாங்க. உலகம் முழுவதற்கும் காஸ்பல் போனாங்க. இல்ல என்னத்துக்கு போனோம் பவுல், என்னத்துக்கு இவ்வளவு தடவை அடி வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இந்த ஒரு செய்தி, அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கல. கிடைச்சது அடி, மரணம், வேதனை, துன்பங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிர்வாணம், பசி, பட்டினி. என்னால இதை சொல்றான்னா ஒரு நல்ல செய்தி. ஓ, நம்ம ஒரு பைக்கில் போகும்போது ஒரு பழனம் இருக்குது, நம்ம ஒருத்தர் நம்ம முன்னே போகிறவங்க ஒருத்தன் விழுந்துட்டான், இல்லை நம்ம அந்த வழியில் நிற்கிறோம், அப்போ என்ன செய்யணும்? நல்ல வேணா அதுக்கு முன்னே ஒரு வார்னிங் சைனை வச்சு என்ன செய்யணும்? இல்லை இது இதாக இருக்குது. ஒரு சகோதரி என்ன செய்தாங்க, ஒரு தண்டவாளம் பக்கத்தில் கிராமத்தில் உள்ள சகோதரி அவங்க விறகு பொறுக்கிட்டு போகும்போது தண்டவாளம் என்ன செய்திருக்குது, பிரிஞ்சு ரெண்டு பேரும் தண்டவாளம் போயிட்டு ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு என்ன செய்யறதில்ல, இப்படி கை காட்டினா ட்ரெயின் பைலட்டு கொண்டு தெரியாது. ஒரு சிகப்பு சேலை தான் கட்டியிருந்தாங்க, அந்த சேலையே அவிழ்த்து என்ன செய்யறாங்க, அவங்க அந்த அப்படியே ரொம்ப அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு சிகப்பு சேலையை வச்சு காட்டணும், ஏதோ டேஞ்சர் இருக்குது, இவங்க ஏதோ காட்டுறாங்கன்னு சொன்ன உடனே அவர் பிரேக் போட்டதுனால தண்டவாளம் உடஞ்சிருக்கிற பகுதிக்கு பக்கத்துல வரும்போது ட்ரெயின் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணின நூற்றுக்கணக்கான பேர் மரணத்தை தழுவியிருப்பார்கள். எதற்கு? ஒரு ஆபத்து. நான் இப்போ இது அது ஒரு நல்ல தீங்கு செய்தி தான், ஆனா அதற்கு ஒரு மாற்றத்துக்கே இப்படி சொல்றாங்க, அதனால காப்பாற்றப்பட்டார்கள். அதை விட ஒரு நல்ல செய்தின்னு சொல்லும் போது, ஒரு நல்ல செய்தின்னு எத்தனை பேர் சொல்றான், இன்றைக்கு எது கொடுக்குறான் இது கொடுக்குறான், இப்போ சீக்கிரம் வாங்கிடு, இன்றைக்கு அரசாங்கத்துல இருந்து இது கொடுக்குறாங்க போய் வாங்கிடு, ஜியோல சிம் ஃப்ரீயா கொடுக்குறேன் இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் போய் வாங்கு, இதை சொல்றதுக்கு இன்றைக்கு எவ்வளவு இது பண்றாங்க. உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் குட் நியூஸ் டு மேன்கைண்ட் பைபிள் தான் சொல்லுது, உலகம் அனைத்திற்கும் நற்செய்தி இது. எல்லாரும் கொண்டு போனதுனாலதான் இந்தியாவிற்கு மிஷினரிகள் வந்தனாலதான் வந்தாங்க, நல்ல செய்தியை சொன்னாங்க. அது மட்டும் போதாது, கல்வியை கொடுத்தாங்க, விஞ்ஞானத்தை கொடுத்தாங்க, படிப்பை கொடுத்தாங்க, இங்க உள்ளவங்களை மாத்தினாங்க. இயேசுவின் சுவிசேஷம் வரும்போது அவங்க வாழ்க்கை மாறுச்சு, படிப்பை கொடுத்தாங்க மாறுச்சு, எல்லாம் மாறி இன்றைக்கு இந்தியா வந்து அறிவுக்கு ஜீவிகள் நிறைந்த இந்தியா தேசமா இருக்கிறது. இயேசு உயிர் தடம்பா விட்டால் உலகம் இங்கிலாந்து மாறி இருக்காது, அமெரிக்கான்னு ஒரு நாடை கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், எல்லாம் இன்றைக்கு காட்டுவாசிகளா இந்தியாவில் இருந்திருப்பார்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு அடிமையா இருந்திருப்போம், நம்ம எல்லாம் ஸ்கூல் படிச்சிருக்க முடியாது. எல்லாவற்றின் காரணம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினால்தான் இன்றைக்கு உலகம் மாறி இருக்கிறது. எல்லா கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு நன்மைகளை கொண்டு வந்ததெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறார்கள். உலகத்திற்கு நம்பிக்கை மட்டுமல்ல, நித்திய ஜீவன். என்னத்தை கண்டு என்னத்துக்கு செத்தா அதோட முடிஞ்சி கொண்டு கூத்திர வேண்டியதுதான். இதுதான் மனுஷனுக்கு மூட நம்பிக்கையா இருந்துச்சு, செத்தா என்ன எவ்வளவு குடிப்போம் வெறுப்போம் தூங்குவோம். ஆனா இயேசுடைய உயிர்த்தெழுதல் சொல்லுகிறது நித்திய நித்திய ஒரு வாழ்க்கை உண்டு, அவரை ஏற்றுக்கொண்டால் நித்திய நித்தியமாய் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லி அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. The fear of death is broken. இன்னைக்கு எல்லாருக்கும் வருகிற ஒரு பயம் மரண பயம், செத்துருவோனோ சாவு வருமோ, இதை குறித்து எனக்கு என்னை செத்துருவானோ, செத்தா நான் முடிஞ்சு போச்சே, செத்தா நான் பட்ட கஷ்டம் முடிஞ்சு போச்சு, செத்த போல நான் என்ன இருக்கணும். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவரே தமது மரணத்தாலே வென்றார், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானான். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் ஒருவர் நம்புறான்னா தனக்கு மரணத்துக்கு பயப்பட மாட்டான். அதுக்கு முன்னெல்லாம் இயேசு உயிர்த்தெழுதலை பாக்குறதுக்கு முன்னெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க சீசர்கள். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பவுல் சொல்றாரு, நல்ல ஓட்டத்தை ஓட்டத்தை முடிச்சா இடங்க நான் சாக போறேன். பேதுரு சொல்றாரு, என் கூடாதத்தை விட்டு சீக்கிரம் நீங்கி போவேன் நான் அறிந்திருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, வெற்றியா சீக்கிரம் வெட்டு நான் அவட்ட போட்டு என்னவோ செய். இன்றைக்கு ஐசிஸ் தீவிரவாதிகள் முன்பு கிறிஸ்தவர்கள் தங்களை கொல்ல ஒப்பு கொடுக்கிறார்கள், பயம் இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நல்ல பயம் இல்ல. தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்க எனக்கு அதிக ஆவல் உண்டு, அது அதிக பயத்தை தரும், நம்பிக்கையை தரும். இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை ஒருவன் நம்பாவிட்டால் அவனுக்கு நித்திய ஜீவனும் இல்லை, அவன் மரணத்துக்கு பயந்தே செத்துருவான், அவனுக்கு புது வாழ்வும் கிடையாது. ஆனா இன்றைக்கு என்ன, இதை விட ஒரு முக்கியமான காரியம் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஊழியத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கணும், இயேசு உயிர்த்தெழவே இல்லைன்னு சொல்லி நிறைய கட்டுக்கதை கட்டி இருக்கிறான். அந்த தியரி இந்த தியரின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பவே இல்லை என்று சொல்லி பல துர்போதனைகளை என்ன செய்திருக்கிறான், சத்துருவானம் இன்றைக்கு விதைத்திருக்கிறான். இதை ரெண்டு கேட்டகரியில இன்றைக்கு துர்போதனை பரப்பப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல்னு சொல்லி புக் எழுதியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை புக் எழுதியிருக்கிறாங்க, நிறைய கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் இவைகளை தெரிந்து கொண்டு இவைகளை ரெஃப்யூட் செய்ய இதை தவறு என்று நிரூபிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதை ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்று ஆப்ஜெக்டிவ் ஹைபோதிசிஸ், இன்னொன்று சப்ஜெக்டிவ் ஹைபோதிசிஸ். ஆப்ஜெக்டிவ் என்று சொல்லும் போது வெளிப்பிரகாரமான அனுமானங்கள், வெளிப்பிரகாரமான அனுமானங்கள் என்று சொல்லும் போது அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற சம்பவத்தை அவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஆனா அவங்க உண்மையை பார்க்கல, ஏதோ ஒரு பொய்ய அவங்க பார்த்தாங்க. அவங்க பார்த்தது சரிதான் நம்பினது சரிதான், ஆனா அவர்கள் பார்த்தது உண்மையல்ல பொய் என்று சொல்லி. அதுல முதலாவதாக ஸ்பூன் தியரி என்று சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? SWOON தியரி என்று
இந்த சூழ்த்தியில் என்னவென்று சொல்லுகிறது என்றால், இயேசுவ நல்லா அடிச்சாங்களாம், அவர் செத்தது போல ஆக்டிவ் பண்ணாராம், சாகலையா, அப்படி செத்தது போல அப்படி மல்லாக்கா அவர் என்ன செய்துட்டார், அப்படி ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவேன் இப்படி சாஞ்சிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன செய்தாங்களாம், இவங்க எல்லாம் அப்படி இறக்கி என்ன செய்தாங்களாம், அப்படி கொண்டு போய் இந்தியாவிலிருந்து பல இடங்கள்லேருந்து நல்ல இந்த மூலிகைகள் எல்லாம் இருந்துதான், ஒரு மனிதனை சீக்கிரம் காயம் ஆற்றுறதுக்குரிய அதெல்லாம் வச்சு என்ன செய்தாங்களாம், இயேசுவுக்கு பயங்கரமான சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்து அவரை காப்பாற்றி என்ன செய்தாங்களாம், இனி இங்க இருந்தா முடியாதுன்னு சொல்லி இயேசு சொன்னார், நான் முதல்ல இந்தியாவுக்கு போறேன், எஸ்கேப் ஆயிடுறேன், நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ மீன் சொல்லி அவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலே காஷ்மீரிலே செத்து போனாராம். இதுக்கு பேரு சூன் தியரி. இது ஒரு முட்டாள்தனமான புத்தியீனமான ஒரு கொள்கை. என்ன என்று சொன்னால், அந்த சோல்ஜர்ஸ் பார்த்திருக்கிறாங்க, யோசேப்பு பார்த்திருக்கிற, நிக்கோதேமு, இவர்கள் எல்லாம் இயேசு மரித்தார் என்பதற்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அவர்கள் விழாவில் குத்துறாங்க, விழாவில் குத்திட்டு உயிரோடு இருக்க முடியுமா, முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் வந்து சூன் தீரியில தப்பிச்சவரை பார்த்தா இயேசுவை எப்படி பார்த்திருப்பாங்க, கையெல்லாம் ரத்தம் அடிஞ்சி ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இந்த அடிபட்ட ஒரு பாம்பு போல எப்படி இருக்கிறது தான், அது எப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்குமா, சோக கதையா இருக்கும், கையெல்லாம் முதுகெல்லாம் பிஞ்சி கிழிஞ்சி. ஆனா இயேசுவை பார்த்த போது மகிமையுள்ள அனுபவமா இருந்தது, ஜெகஜோதியா இருந்தது. ஆனா அப்படினாலே வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து அவரை துணியில சுட்டுனாங்க இல்லையா, எப்படி அதை தப்பிச்சுட்டு ஓடிட்டாரு, அவர் உயிர் சாகவே இல்லையா, துணியில சுட்டும் மூச்சு முட்டி அவர் செத்துருக்க வாய்ப்பு இல்லையா, எப்படி கல்ல புரட்டினாரு, ஏனென்று சொன்னால் கல்லை பூட்டி வச்சு முத்திர போட்டதெல்லாம் யார் விட்னஸ் பண்றா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் விட்னஸ் பண்றான். இதுக்கு பிறகு தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொன்னா, இயேசு உயிர் தேடலன்னு இவங்க தியரி பிடி சொன்னா, சாகவே இல்லைன்னா இந்த அட்டி வேதனையில எப்படி கல்லை உருட்டினாரு, இவைகளுக்கெல்லாம் எந்த ஆதாரமுமே கிடையாது. எப்படி 7 மைல் தூரம் நடந்து போக முடிந்தது, ஆதாரம் இல்லை. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரு. அப்போ அதுக்கு பிறகு செத்தாருங்கிறாங்க, எப்படி செத்தாரு, காஷ்மீர்ல கல்லறை இருக்குதா, நான் இந்தியாவிற்கு இயேசு வரவிருந்தாருங்கிற ஒரு கள்ள போதனை என்று சொல்லி ஒரு செய்தி கொடுத்தேன், அந்த செய்தியிலே இந்த துர்போதனைகளை எல்லாம் நான் டீல் பண்ணியிருக்கேன். இன்னொரு தியரி சொல்லுறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு உடம்பை யூதர்கள் சீஷங்கள்லாம் திருடி ஓடிட்டு போயிட்டாங்களா, திருடி ஓடிட்டு போய் என்ன செய்கிறாங்களா, திருடி கொண்டு போயிட்டு சொல்றாங்களா, நாங்க வந்து இயேசு உயிர் கிளப்பிட்டாரு, இவனுக்கு திருடி எங்கேயே கொண்டு அடக்கம் பண்ணிட்டு உலகத்துக்கு சொல்றாங்களா, நாங்கள் இயேசுவை பார்த்தோம் உயிரோடு எழும்பினார் நம் மகிமையில பார்த்தோம்னு. இது பைபிளே சொல்லப்படுது. இப்படி ஒரு துர்போதனையை, ஒரு பொய்யை மத்தேயு 28:11-15 வரைக்கும் யாருக்கு கட்டி விடுறா, அங்க உள்ள அபிஷியல்ஸ், அவங்களே என்ன செய்யறாங்க, இங்க சோல்ஜர்ஸ் சொல்றாங்க, நடந்ததெல்லாம் சோல்ஜர்ஸ் சொல்றாங்க, இப்படி இப்படி நடந்து அவங்க உடனே யோசிக்கிறாங்க, என்ன செய்யுது, மக்களுக்கு பதில் சொல்லணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கவிழ்த்து விட்டார்கள். இருந்து சீடர்கள் களவாண்டுட்டு போயிட்டான் அன்றைக்கெல்லாம் ரொம்ப அதுவும் இப்படி ஒரு கதைன்னு சொல்லி அங்கெல்லாம் ஊரெல்லாம் பேசப்பட்டதாம். இதுவும் தவறு. ஏன் தவறு என்று சொல்லி பார்த்தா, Why would the Jewish or Roman authorities have wanted to remove the body? To produce the body would have ended Christianity, a desire of both Jew and Roman alike. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரத்தை அப்ப இவங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கணும், சரீரத்தை இவனுக்கு சீஷர்கள் களவாண்டுட்டு போயிட்டான், உடனே என்ன சொல்லியிருக்கணும், நம்ம படையில அனுப்பு, இன்னும் என்ன ஃப்ளைட்டு பிடிச்சா தப்பிக்க முடியும், சுத்தி போனா ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளதான் இங்கேயும் இருப்பான். அவ்வளவு நான் இயேசுக்கு சரீரத்தை களவாண்டுட்டு போயிட்டேன், கண்டுபிடிச்சதாலும் கண்டுபிடிச்சிருக்கட்டுமே, இன்னைக்கு கிறிஸ்தவமே இருந்திருக்காது, அவனுக்கு தெரியாது போய், அதனாலதான் எதுக்கு ஒரு முயற்சியுமே எடுக்கல, சரீரத்தை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கவில்லை. சீஷர்களுக்கு சரீரத்தை வச்சு என்ன செய்ய போறாங்க, அவங்களே பயந்தடிச்சு ஆளுக்கு ஒரு திசையா ஒளிஞ்சு கிடக்கலாம். இயேசு ஒவ்வொருத்தருக்கா காட்சி கொடுத்தா இவர்களை ஒன்றிணைக்கிறாரு, இவங்க இந்த பாடியை வைத்து என்ன செய்வார்கள், மட்டுமல்ல சீஷர்களே விரும்பி இருக்கிறாங்க, களவாளன இயேசு சரீரத்தை திருடணும்னா எப்படி திருட முடியும், காவலாளி சொல்லுகிறான், என்ன சொல்றான், தேவதூதர்கள் வந்து இறங்குறாங்க, நாங்க பாடி ஆயிட்டோம், இன்னும் நடந்துன்னு தெரியாது, கல்லெல்லாம் அவர் உருட்டி போட்டாரு,
இதை தாண்டி எப்படி வர முடியும்? அதை அவன் கேட்கல, நீ பொய்யா சொல்றன்னு கேட்கவில்லை. எப்படி பாதுகாக்கிறாங்க? முத்திரை இட்டு அங்குள்ள பலவான்கள் தனவான்கள் எவன் வேண்டாம் அவர்கள் தான் பாதுகாக்கிறாங்க. இவனுக்கு எப்படி கதை கட்டி விடுறாங்க? போர்ச்சேவர்கள் தூங்கி கொண்டிருந்த போது களமாண்டுட்டு போயிட்டான். இவன் தூங்கும் போது அவங்க வந்தாங்க எப்படி தெரியும்? அவன் சொல்றான், தூங்கி கொண்டிருந்த போது சீஷர்கள் களமாண்டுட்டு போயிட்டான். நீ தூங்கும் போது அப்ப களமாண்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? சொப்பனத்துல பாத்தியா? அவங்க சொல்ற தியரியிலே லாஜிக் இல்லாமல் காணப்படுகிறது. அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு பெரிய கல்லை புரட்டும் போது இவர்களுக்கு முழிப்பு வந்திருக்காதா? அந்த துணிகள் விரிக்க எப்படி இருந்தது? வரிசையாக சுருட்டப்பட்ட விதத்திலே தலைப்பகுதி ஒரு பக்கம், களமாண்டுட்டு போயிருந்தா அப்படியே இருக்கும், டப்புனு சுருட்டி ஓடிடுவோம்னு இருக்கு. அதை போல இல்லை, சீஷர்களுக்கு இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்படி கட்டுக்கதை கட்டி அவங்களுக்கு என்ன கிடைத்தது? ஒன்றும் கிடைக்கவில்லை. மட்டுமல்ல, இப்படி ஒரு பொய்யை சொல்லி இருந்தால், காவல் காக்க முடியாமல் போயிருந்தால் ரோம் போர்ச்சேவர்கள் கொல்லப்படணும். ஆனா கொல்லப்படாம என்ன செய்யறான்? பணத்தை கொடுத்து எவன்டியும் சொல்லாத, நாங்க பார்த்துக்கிடுவோம் மேலிடத்துல சொன்னான். காவல் காக்க முடியலன்னா நீ விட்டியா, உன் ஜீவன் போக வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டது. இந்த தியரியும் தவறு, சூன் தியரியும் தப்பு, திருடப்பட்ட சரீரம் திருடப்பட்டதுங்கிற தியரியும் தவறு. மூன்றாவது, த ராங் டாம் தியரி. இவங்க கல்லறை வேற கல்லறையில போய், இயேசு அடக்கம் பண்ண கல்லறைக்கு போகலையா? வேற எங்கேயோ ஒரு கல்லறைக்கு போய் அது திறந்திருந்தவன இதான் இந்த திந்ததான் அடக்கம் பண்ணோம், இதா காணல இயேசு விரும்பிட்டாருன்னு கதை கிட்டினாருன்னு இப்படி ஒரு தியரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கும் மறுப்பு நாம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் என்று சொன்னால், இதே கல்லறைய அடக்கம் பண்ணப்படும் போது யார் பார்த்தா? அந்த ஸ்திரீகள் பார்த்தார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. மார்க் 15:47, லூக்கா 23. பேதுருவும் யோவான வர்றாங்க. ஒருத்தர் முன்ன வர்றாரு, யார் வர்றா? யோவான் வர்றாரு, பேதுரு பின்னாடி வர்றாரு. அப்ப ரெண்டு பேரும் ஏன் ஒரே இடத்துக்கு வரணும்? ரெண்டு இடம் இல்ல, அங்க எல்லாம் போயிருக்கணும்னா அந்த இதுக்கு போயிருக்கலாமே, ஒரே இடத்துக்கு வருகிறார்கள். அப்ப தேவதூதனுக்கு சம்பவம் கட்டுக்கதையா? அப்போ சனகரி நினைத்திருக்கலாம், நாங்க உண்மையான இயேசு கல்லறை கண்டுபிடிக்கிறோம், இல்லையா முன்னோர்ல இது பொய்யான கல்லறை, இதை வச்சு கதை கட்டுறான், உண்மையான கல்லறை இதா இருக்குது, இதா உண்மையான கல்லறை இருக்கு, உள்ள இயேசு பாடி இருக்குது, காட்ட முடியல. அரிமத்தியா ஊரானியாகிய யோசேப்புக்கு அவர் வாங்கி அவர் வச்சிருந்த கல்லறை, அவரே சனகரிப் சங்கத்தில் உள்ளவர், அவருக்கே தெரியாம இருக்குமா கல்லறை எங்க இருந்துன்னு? இன்றைக்கும் கல்லறை அதே இடத்தில் தான் இருக்கிறது, திறந்து இருக்கிறது. இது அப்செக்டிவ் ஹைபோதிசிஸ். அப்செக்டிவ் ஹைபோதிசிஸ் சொன்னால் வெளிப்பிரகாரமான தவறான அனுமானங்கள். இனி உட்பிரகாரமான அனுமானங்கள் என்று சொல்லும் போது, மைண்டுக்குள்ள மற்றதெல்லாம் வெளிப்பிரகாரம் என்று சொல்லுவாங்க, இது உட்பிரகாரம், மனசுக்குள்ள நினைச்சாங்களாம். இயேசுக்கு சீசர்களும் அந்த ஸ்திரீகளும் நினைத்தார்கள் என்று இப்படி இப்படி ஒரு ரெண்டு மூணு கள்ள போதனைகளை தியரிகளை கொண்டு வந்திருக்கிற. ஒன்னு ஹலுசினேஷன் தியரி, மாய தோற்றம். இயேசுன்றது No one actually saw a resurrected Jesus. They just thought they saw him. They hallucinated. அவங்க மனதுக்குள்ள அப்படி தூங்குனாச்சு, நான் பார்த்தேன், உண்மையே பார்க்கலையா, நான் பார்த்தேன்னு இவங்க எல்லாம் நினைத்துக்கிட்டார்களாம். ஆனால் இதற்கு மறுப்பு கொடுக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், எத்தனை பேர் பார்த்தா? நம்ம அந்த ஆதாரங்களை எல்லாம் சொன்னேன். ஒருவேளை ஒருத்தன் ஏதாவது சொல்லியிருந்தா சரி, அதே நினைச்சிட்டு இருந்தான் இயேசு நான் பார்த்தேன். பயந்து ஓடினவன், எதிர்த்தவன், எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். 500 பேரு கனவு காட்சியை பார்ப்பானா? இயேசுக்கு சகோதரர்கள் இயேசு உயிர்த்தெழும்புகிற வரைக்கும் நம்பல. இவரெல்லாம் எனக்கு பைத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உயிர் தெழுந்த பிறகு, கத்தரை கண்ட பிறகு, யூதா யாக்கோபு அப்படின்னு சொல்றாங்க அவங்க நிருபங்கள்ல. அடிமை எப்படி மாறுச்சு? அதுக்கு முன்னே கிண்டல் அடிச்சுட்டு பட்டிக்கு போகலையா இருக்கு, போய் உமா காட்டு, இங்கே இங்கே உனக்கு பருப்பு வேகாது, அங்கே போய் காட்டுன்னு அவரை நக்கல் செய்தவர்கள். இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன சொல்றாங்க? அடிமை. காரணம், அவங்க வந்து இந்த மாய தோற்றத்தை பார்க்கல, உண்மையை பார்த்தார்கள். ஒருத்தர் ரெண்டு பேர் பார்க்கல, பலர் பார்த்திருக்கிறார்கள்.
The many and varied people involved could hardly have experienced such similar visions. பார்த்ததெல்லாம் ஒரு எல்லாரும் ஒரே காட்சி தான் பார்க்க, எப்படி பார்க்கறாங்க, கைகளில் ஆணி கடாவப்பட்டவராய், விழாவில் குத்தப்பட்டவராய், மகிமையுள்ள சரீரத்திலே புன்முறுவலோடு பார்க்கறாங்க. 100 பேர் சொல்லு நான் பார்த்தேன்னு சொன்னா ஒருத்தர் சொல்லலாம் அவர் அழுதுட்டே இருந்தார், இன்னொருத்தர் சொல்லலாம் அவர் இப்படி ஆவியா அப்படி இருந்தார், கண்ணு இப்படி இருந்தது, எல்லாம் ஒன்று போலவே சொல்லுகிறார்கள். அப்படின்னா இதற்கு வாய்ப்பு இல்லை. மட்டுமல்ல, தி எக்ஸ்டெண்டட் அண்ட் வேரியட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தி காஸ்பல் ரெக்கார்ட் டு நாட் அப்பியர் டு பீ விஷன்ஸ். சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தா எவனோ சொப்பனம் கண்டது போல இல்லை, உண்மையாய் நடந்தவற்றை பதிவு செய்திருக்கிறது. Hallucinations usually pattern in life, but there is no evidence such pattern in disciples' life. சீஷர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நான் திடீர்னு இயேசுக்கு ஊழியத்திலே பிறகோ மனப்பிராந்திய ஒன்றுமே பார்த்தது போல் ஆதாரமுமே கிடையாது. If this was the experience of Peter or Paul, the category that would have suggested itself would not be resurrection. உயிர்த்தெழுதலுமே சொல்ல வேண்டாமே. சொப்பனை பார்த்தோம்னா நாங்க ஒரு ஆவியை பார்த்தோம், ஆனால் பவுலும் பேதுருவும் அப்போ சில ரெண்டுல பாக்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் அடித்து சொல்லுகிறார்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார். இது ஹாலுசினேஷன். ரெண்டாவது ஒரு கள்ள தியரி சொல்றாங்க, ஹிப்னாசிஸ் தியரி. ஹிப்னாசிஸ் என்ன செய்துட்டாங்களாம், அறிவு துயில் அப்படியும் மதி மயக்கிட்டாங்களாம். எவனோ போய் சீசர்ல என்ன செய்துட்டாங்களாம், அப்படி கண்ணுல நீ பாரு இயேசுவன் என்ன, நீ அப்படி தியானத்துல இரு, தியானத்துல இரு, பாத்தியா இயேசுவ. இதற்கு பைபிளிலே ஆதாரமும் இல்லை. மூன்றாவது ஒரு கள்ள போதனை, இந்த பேகன் மித்தாலஜி தியரி. இது என்னதான், இப்படி ஒன்றே கிடையாதான், புறமார்க்கத்தில் உள்ளதுலேருந்து இவனுங்க என்ன செய்தாங்களாம், கொஞ்சம் கதையெல்லாம் திருடி இயேசுவோட பொருத்தி சொல்லுகிறார்கள். அந்த ஏழிச்சர்ச் அடாப்டர் ஜீம்ஸ் ஃப்ரம் பேகன் மித்தாலஜி. ஆனால் நம்ம பார்க்கும்போது எங்கேயாவது இந்த புறமார்க்கங்கள் எந்த மார்க்கத்திலே அது உண்மை நிரூபிக்க பாடுபடுதா, எங்கேயாவது இந்து மார்க்கத்தில் எத்தனையோ புராணங்கள் இருக்குது, இது எல்லாம் வரலாற்றில் நடந்தது, இந்த நூற்றாண்டில் நடந்தது, இவர் நிறைவேற்ற ப்ரூஃப் பாடுபடுதாங்களா, அது கடவுள் இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி இருக்கல, யாரும் அதை வரலாற்று அடிப்படையில் எழுதுவதற்கோ நிரூபிப்பதற்கோ முன்வரவில்லை. ஆனால் பைபிளிலே வரலாற்று அடிப்படையில் விளக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இந்த மித்தாலஜி எல்லாமே சைக்கிள். இந்த என்னது தசாவதாரம், இந்த அவதாரத்துல இப்படி, அடுத்த அவதாரத்துல இது மாதிரி இப்படி வரும். இயேசுக்கு இங்க 10 அவதாரமா இருக்குது, ஒரே செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, மித்தாலஜி கதைகள் எல்லாமே சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல விலாவாரியாய் வியாக்கியானப்படுத்தி கொள்ளப்படவில்லை. மட்டுமல்ல, இப்போ ஒரு மித்தாலஜியும் வருதுன்னு வைப்போமே, எத்தனை வருஷம் ஆகலாம், பல இடத்துக்கு பரவி இவங்க எல்லாம் அங்க போய் அங்க பார்த்து கொரிந்தில போய் எபேசில போய் காப்பிவோம், இங்க இப்படி ஒரு கதை இருக்குதா, இப்ப நம்ம ஒரு கதை உண்டாக்குவோம், நீ எத்தனை ஆண்டா இருக்கும் அது உலகம் முழுவதும் பரவணும், இது எப்ப பரவச்சு, முதல் நூற்றாண்டு முடியறதுக்குள்ள உலகம் ஃபுல்லா போயாச்சு, பவுலுக்க ஊழியத்திலே உலகம் ஃபுல்லா போயாச்சு, கொரிந்தியர் நிருபம் எழுதும் போதே இதுதான் அடிப்படை விசுவாச இயேசு உயிர்த்தெழுந்தார், வாய்ப்பே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 500 பேருக்கு மேல் பார்த்திருக்கிறார்கள், கதை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, தி ரைஸ் ஆஃப் ஃபெய்த் தியரி. இப்படி ஒரு கள்ள போதனை, இது என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, The early church believed in the word of preaching concerning the resurrection, not the resurrection as history. The Easter faith produced Easter fact. என்னவா ஒரு நம்பிக்கையின் செய்தி, வரலாற்றில் உயிர்த்தெழுந்தாரு அதை பற்றி பார்க்காத, என்னது நீதி நிலைநாட்டப்பட்டது, சத்தியமே ஜெயதே, சத்தியமே வாய்க்கும், இப்படி என்னது ஒரு ரிவைவல் ப்ரீச்சிங்குக்கு இன்றைக்கு அரசியல் பேச்சாளர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு என்ன சொல்றது போல அன்றைக்கு என்ன செய்தாங்களாம், இப்படி ஒரு கதையை வைத்து நாமும் பயப்பட வேண்டாம், நாமும் வெற்றி கொள்ளலாம், இது ஒரு இன்ஸ்பிரேஷன் மெசேஜாய் என்ன செய்தாங்களா சீஷர்கள் எடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கும் வாய்ப்பில்லை. லூக்கா 16:10 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பு வாழ்க்கை உண்டு என்று அவருடைய நிலையை சொல்கிறார். அன்றைக்கு 9 யூதர்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தது, இவங்க வந்து உயிர்த்தெழுதலை குறித்து புதிய கருத்தாட்டு இப்படி நம்பிக்கை இது சொல்லல, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அன்றைக்கே காணப்பட்டது. ஆன அப்படின்னாலே அப்போஸ்தலர் 17:32 மரித்தோர் உயிர்த்தெழுதலை கேட்ட போது சிலர் முறுமுறுத்தார்கள், சிலர் ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்படி இத்தனை தியரியை வச்சுட்டு என்ன செய்யறான், சில பைபிள் காலேஜஸ்ல லிபரல் பைபிள் காலேஜ்ல என்ன சொல்லுகிறான், ஃபெய்த் தியரி. உயிர் தெழுந்தாலும் நீ என்ன பண்ணணும் இல்லை, எழுந்தாலும் நமக்கு கவலை இல்லை, நாம் விசுவாசிக்கலாம் என்று சொல்லி இப்ப ஏற்பட்ட துர்போதனைகளை இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்படி நாம் இதற்கு ஒரு சுருக்கமாய் பார்க்கும் போது ஸ்வோன் தியரி சொல்லுகிறார்கள், இயேசு மறிக்கல, மெடிக்கல் சயின்ஸ் மறிக்கல, மறித்தது போல இவங்க காணிச்சுக்கிட்டாங்க, அதற்கு ஆதாரம் இல்லை என்று பார்த்துட்டோம். மெடிக்கல் சயின்ஸ் படி ஒருத்தன் செத்து இன்றைய வரைக்கும் குரூசிஃபிக்ஷன் எப்படி இருக்கும்னு ஆதாரம் இல்லை. சயனைடு எப்படி டேஸ்ட் இருக்கும் தெரியாது, ஏன்னா ஒருத்தன் சயனைடை வாயில வச்சுட்டு சயனைடு கொஞ்சம் புளிப்பா இருக்கும் நம்ம எழுத முடியாது, அதுக்குன்னே சோலை முடிஞ்சிடும். அதே போலதான் சிலுவையில் அறையப்பட்டவன் அதை பற்றி இப்படி வலிக்கணும்னு இதுவரை இல்லை, ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தனும் உயிர் பிழைச்சதே இல்லை. எத்தனையோ இதில் பிழைச்சிருக்கிறாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்பில் பிழைச்சிருக்கிறான், தூக்கு தண்டனை அந்த மாதிரி கைகள் வெட்டப்பட்டு கழுத்து வெட்டப்படுகிற நிலைமை எப்படியோ அதெல்லாம் தீ விபத்தில் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் க்ரூசிஃபிக்ஷனில் பிழைச்சது யாரும் இல்லை, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அப்போது பிழைத்திருக்கவே முடியாது. சீஷர்கள் களவாண்டுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க, அதற்குரிய மறுப்புகளையும் பார்த்தோம். மட்டுமல்ல எக்ஸிஸ்டன்சியல் ரிசரக்ஷன், இதுதான் இன்றைக்கு அநேகர் பரப்புகிற துர்போதனை, ஓ மனதில் நினைச்சா போதும் என்று சொன்னார், இதுவும் தவறு என்று மறுத்துவிட்டோம். அன்னோன் டோம்பு, சீஷர்களுக்கு எந்த கலருன்னு தெரியாது, மாத்தி எங்கே போய் விழுந்துட்டான்னு சொல்லுகிறார்கள், லெஜெண்ட் என்று சொல்லுகிறார்கள், இதுவும் தவறு நிரூபித்து விட்டோம். ஆவிக்குரிய உயர்த்தி, இது ரொம்ப முக்கியமானது. முதல் நூற்றாண்டுல நாஸ்திகம் என்கிற ஒரு கள்ள போதனை வந்தது, சரீரம் செத்துறணும், சரீரத்துக்குள்ள ஆவி மாட்டிக்கிட்டு கிடக்குது, அதை காப்பாத்தணும், அப்போ ஒருத்தன் கொலை செய்யப்பட்ட ஆவி ரிலீஸ் ஆயிரும். இயேசு என்ன செய்தாரு, அவர் சரீரம் உயர்த்தல, ஆவி ரிலீஸ் ஆயிட்டு யூதாஸ் காரியத்தை அதுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி அநேக நாஸ்திக கள்ள போதனை எழும்புறது. நாஸ்திக சுவிசேஷங்கள், கள்ள சுவிசேஷங்கள் எழும்பி பரவ ஆரம்பித்தது, இதுவும் துர்போதனை. இது பைபிள் வலியுறுத்து, ஏனென்றால் இயேசு தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதருடைய நம்பிக்கையின்படி சரீர உயிர்த்தல் தான் காணப்படுகிறது. மட்டுமல்ல ஹலூசினேஷன், இவைகளையும் நாம் தவறு என்று சொல்லி பார்த்து விட்டோம். இந்த அத்தனை தவறான போதனைகளையும் நாம் மறுப்பதற்கு அறிந்திருக்க வேண்டும். நான் இதுவரைக்கும் ஈஸ்டரை பற்றியே போகல, பலருக்கு நம்பிக்கை, அப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க இவ்வளவு தான் சொன்ன ஒண்ணுமே தத்தில சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஈஸ்டர் ஈஸ்டர் ஈஸ்டருங்கிறாங்களேன்னு பலர் சொல்றாங்க. இன்னொருத்தர் ஈஸ்டர்னால் அதை பற்றியே நினைக்க முடியாது, ஏன்னா ஈஸ்டர் வந்து இஸ்டார்ல இருந்து வந்தது, இசோட்டேர்ல இருந்து வந்தது என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஏன் உயிர்த்தெழுதலை நாளும் நம்ம சொல்லலாங்க, ஏன் ஈஸ்டர்னு சொல்லணும் எடுத்துருக்கீங்களா, ஈஸ்டருக்கு கோலை எடுத்தியா, ஈஸ்டருக்கு சர்ச்சைக்கு போனியா, ஈஸ்டர்னா என்ன, இது எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. ஈஸ்டர் என்கிற ரெண்டு மூன்று கருத்துக்கள் உண்டு ஈஸ்டர் என்றால் என்னவென்று சொல்லி. இட் இஸ் ஆஃபன் அசீம்ட் தட் தி நேம் ஈஸ்டர் கம்ஸ் ஃப்ரம் எ பேகன் ஃபிகர் கால்ட் ஈஸ்டர், ஈஸ்டர் EASTER வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் தி காடஸ் ஆஃப் ஸ்பிரிங் ஃப்ரம் நார்த்தன் யூரோப். அகார்டிங் டு தி தியரி ஈஸ்டர் வாஸ் காடஸ் ஃப்ரம் தி ஈஸ்ட், ஒரு ஃபெர்டிலிட்டி காட், என்னது ஒரு செழுமைக்கு வளமைக்குள்ள தெய்வம், கிழக்கிலே வழிபட்டு கொண்டிருந்தார்கள் ஈஸ்ட், கிழக்கிலே உள்ள தெய்வம் ஈஸ்ட், ஈஸ்டர் ஒழுக்க பேர் ஈஸ்டரா இருக்கலாம், ஈஸ்டில் வழிபட்டதா ஈஸ்டரா இருக்கலாம், மட்டுமல்ல சாக்சன்கள் இதை வழிபட்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இதற்கு ஆதாரங்கள் ஏன் என்று சொல்லி பார்த்தால், இப்படி ஒரு கடவுள் இருந்ததாகவோ தேவதை ஒன்று இருந்ததாகவோ எந்த ஆதாரமும் இல்லை. இவளுக்கு கோயில்களும் கிடையாது, பூஜைகளும் கிடையாது, ஒன்றுமே நான் பார்க்க முடியவில்லை. இத்தனை நூற்றாண்டுகளை நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு எட்டாம் நூற்றாண்டு ஒரு ஹிஸ்டோரியன், வெனரபிள் பிஇடி, வெனரபிள் விடே என்று சொல்லக்கூடியவர் மட்டும் இதிலிருந்து தான் ஈஸ்டர் வந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். எந்த ஏன்சியன் இடத்திலும் வரவில்லை, எந்த பலிபீடங்களும் இல்லை, இது ஒரு தியரி. அதுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனியை சார்ந்த ஜேக்கப் கிரிம் என்று சொல்லக்கூடியவர் ஈஸ்டர் என்கிற வார்த்தையை குறித்து ஆராய்ந்து ஓஸ்டியன், OSTERN என்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தார். இந்த வார்த்தையிலிருந்து தான் ஈஸ்டர் வந்திருக்கும், இது ஜெர்மானிய ஒரு கடவுள் ஓஸ்டர், அதிலிருந்து ஈஸ்டர் வந்திருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். இதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை. மட்டுமல்ல ஈஸ்ட் என்கிற இடத்திலிருந்து ஈஸ்டர் வந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எதற்கும் ஆதாரம் கிடையாது. என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நம்ம நாட்டில் கிடையாது, வெளிநாட்டிலெல்லாம்
ஈஸ்டர் எக்கு, ஈஸ்டர் கேண்டி, ஈஸ்டர் பனி என்று சொல்லுவார்கள். கிறிஸ்மஸ் கிஃப்ட் போல ஈஸ்டர் நேரத்தில் நினைச்சுவாங்க, ஒரு ஈஸ்டர் எக்குன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வீடுகளில் ஒழித்து வைத்து அதை தேடுவார்கள். முட்டையிலிருந்து பொறித்து என்ன செய்கிறது, ஒரு ஈஸ்டர் எக்குன்னு சொல்லும் போது ஒரு கோழி பொறித்து ஒரு ஜீவன் வருகிறது, புது உயிர் வருகிறது, அதை சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து மறித்த அந்த மூன்றாவது நாள் கொண்டாடுகிறார்கள். இப்ப ஈஸ்டரை எப்படி கால்குலேட் போடுகிறாங்கன்னு சொன்னா வெர்னல் ஈக்வினாக்ஸ் சொல்லுவாங்க. நம்ம பைபிளின் படி என்னைக்கு நம்ம கொண்டாடணும்னா யூதர்களுக்கு பஸ்கா, பஸ்கா பண்டிகை முடிஞ்சு எத்தனாவது நாள், மூன்றாவது நாள் தான் என்ன செய்யணும், உயிர்த்தெழுதல் நாள் கொண்டாடணும். ஆனா நம்ம டேட்டு பார்க்கும்போது மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள மாறி மாறி டேட் வருகிறது, என்ன செய்கிறது, மாறி மாறி டேட் வருகிறது. ஏன் இப்படி வருதுன்னு சொன்னா இது பைபிளில் இருந்து வந்ததல்ல, இந்த டேட்டை நிர்ணயம் பண்ணது சர்ச்சில், அதுக்கு பிறகு ரோமன் கேத்தோலிக்கம் வந்த பிறகு வெர்னல் ஈக்வினாக்ஸ் சொல்லுவாங்க. சூரியனுக்கு அந்த ஈக்வட்டருக்கு நேர் இதுல சூரியன் வரும்போது கரெக்டா பாதி டே பாதி நைட் வருமா, கரெக்டா அந்த டேட்டை என்ன செய்தாங்களா, இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு என்று நியமித்தார்கள். இதனால் தான் அன்றைக்கு கொண்டாடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு முக்கியமான காரியம் வந்து இது ஈஸ்டர்னு சொல்லக்கூடிய நாள் கொண்டாடலாமா, அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்தார்கள், அதை பிரசங்கித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். ஈஸ்டர் நாள் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஈஸ்டரு கொண்ட ஈஸ்டர்னு சொல்லாட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா ஈஸ்டருங்கிற பேர் கிங் ஜேம்ஸ் பைபிள்ல மட்டும் ஒரே ஒரு தடவை வருகிறது, அது தப்பு, நம்ம ஈஸ்டர்னு சொன்னாலும் தப்பு இல்லை. என்றாலும் புறமார்க்க பண்டிகைகள் நம்ம அந்த கிரியைகள் ரொம்ப போகப்படாது. நாள் பைபிள் சொல்லிட்டு விடுதலை கொடுத்துருக்கு, கர்த்தருக்கு என்று விசேஷிக்கிறவன் விசேஷிக்கிறான், விசேஷிக்காதவன் விசேஷிக்காதவனா இருக்கிறான். இது ஒவ்வொருவருக்கு ஃப்ரீடம். இன்னொன்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன்னு சொல்றது இஸ்டா இருக்க பேர்ல இருந்து தான் வந்தது, அவர்கள் இந்த பாலியலுக்கும் இதுக்கும் ரொம்ப முக்கியத்துவமானவர்கள். அவருக்கு வந்து என்ன செய்கிறாங்க, இஸ்டாரு தம்மோஸ் என்னது, அந்த பாபேல் கோபுரம் கட்டினவனுக்கு அந்த நிம்ரோதுக்கு மனைவி, மனைவிக்கு வேற ஒரு தவறான உறவு இருந்து அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளை என்ன சொல்லுதா, நிம்ரோது மறு அவதாரம் எடுத்து விட்டா, அதிலிருந்து ஒரு கதை உருவாகி இஸ்டார் பாபிலோன் இஸ்டார் கேட் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார்லாம் வழிபட்டுட்டு வந்தான். அதுக்கு பிறகு அதோட தம்மோஸ், இந்த கதைகளும் நிறைய வரும், 40 நாட்கள் இதற்காய் பாதாளத்திற்கு போய் இதோடு இணைத்து ஈஸ்டர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இதற்கும் நமக்கு சரியான ஆதாரம் இல்லை, நம்ம பல தியரி சொல்லலாம், அங்கே இருந்துதான் வந்து இங்கே இருந்துதான் வந்து, நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஈஸ்டர்ன்னு சொல்ல வேண்டாம், கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம், வாரத்தின் முதலாம் நாள் அது சண்டே. அப்படி பார்த்தா ஈஸ்டர் தப்பு நான் கொண்டாட மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா வெட்னஸ்டே கொண்டாடக்கூடாது, வெட்னஸ்டேன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் வெட்னஸ்டே எங்க இருந்தவர்கள் சொன்னால் உடன்ஸ்டே என்கிற பெயர்ல இருந்தவர்கள், எங்க இருந்து சொன்னால் உடனர் ஒடின் நோர்ஸ் காட் சண்டே, எல்லா வாரங்களும் மாஸ் எல்லா கிரகங்களும் இங்கே இருந்த எல்லா புறமார்க்கத்தினுடைய தெய்வங்களுக்கு பேர் தான் வச்சிருக்கிறான். அதையெல்லாம் நமக்கு சொல்றது தப்பு இல்லை, இதுல வந்துட்டா மட்டும் அதா பாவம் இதா பாவம் என்று சொல்லி நம்ம நியாயம் தீர்க்கிறது அப்படின்னா ஒண்ணுமே நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து இந்த பேர் சொல்வது நமக்கு ஃப்ரீடம், ஆனா இந்த பேர் பைபிள்ல இருந்து வரல, இந்த டேட்டும் பைபிள்ல இருந்து வரவில்லை, உயிர்த்தெழுந்தால் அது உண்மை, அதை தான் நான் நிரூபித்திருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதல் ஏன் இம்பார்ட்டன்ஸ், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியமான காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமைக்கு சாட்சியா இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்புகிறவன் தேவனை நம்புறான், இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்பாதவன் ஹி நெவர் பிலீவ்ட் இன் காட், அவன் தேவனை நம்பவில்லை. ஏனென்றால் தேவனுக்கு மட்டும்தான் மரித்தோரை உயிர்த்தெழுவதற்கு முடியும், வேற எவருக்கும் முடியாது. நம்ம வந்து ஒருவேளை நம்ம தற்கொலை பண்ணிட்டு மரணனால நம்ம செய்யலாம், இயேசு சொன்னார் நான் மறித்து மீண்டும் எழுந்திருப்பேன், நம்மால் அதுக்கு டேட் வைக்க முடியாது, செய்ய முடியாது, தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும், அது தேவன் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியா இருக்கிறது. அவரே கல்லறைகள் வெடிக்கிற வண்ணமாக, இயேசு மறித்தவன கல்லறை வெடித்தது, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, யாரபடினாலும் இயேசு உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். மட்டுமல்ல இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மெசியா தேவனுடைய குமார், நான் ஏற்கனவே சொன்னேன் இயேசு மட்டும் உயிர்த்தெழுதல் சொன்னோம்னா கிறிஸ்தவ ஒரு பொய்யான பொய்யான மதம்,
இத போல ஒரு பொய்யான மதம் கிடையாது. இயேசு சொன்னது அத்தனையும் பொய். ஏனென்றால் தேவன் கனம் பண்ணல. 10:11 ஒரு மாயக்காரன். இயேசு சொன்ன அத்தனை உண்மையா இருந்தபடினாலதான் கடைசியில பிதாவே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே இருள் விலகுது, திரைச்சிலை கிழிகிறது, பூமி எதிர்ச்சி நடக்கிறது, கல்லறை வெடிக்குது. ஏன்னா இயேசு சொன்ன அத்தனை பிதா அங்கீகரிச்சார். இவன் எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க, ஒரு குற்றம் சாட்டி இன்னைக்கு வரை கூட சுமத்த முடியவில்லை. உயிர்த்தெழுந்தார், அது இதற்கு இயேசுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு சாட்சி. மட்டுமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? இயேசு பரிசுத்தம் உள்ளவராக ஜீவித்தார். இதுதான் பைபிள் சொல்கிறது. சங்கீத 14 பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர் என்று இயேசு குறித்து தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நம்முடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர். தாவீது மரித்தான், அவன் கல்லறை இருக்குதுன்னு பேதுரு சொல்றாரு. ஆனா பரிசுத்தருக்கு அழிவை காணப்பட மாட்டார். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால ஜீசஸ் இஸ் ஹோலி, அவரிடத்திலே பாவம் இல்லை. மட்டுமல்ல, இயேசுடைய தெய்வீகத்துவத்திற்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் சாட்சியாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 17:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தன்னை குறித்து சொன்னார், நான் உயிர்த்தெழும்புவேன், 3rd நாள் நான் எழுந்திருப்பேன். அவருக்கு கிளைமை சொன்னது போலவே தூதர்கள் சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்ததுனால் சொன்னதெல்லாம் உண்மை. நான் உங்களை கிளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரா? உண்மையாதான் இருக்கணும். ஏன்னா செய்ய முடியாததே செஞ்சு காட்டிட்டாரு. செத்து போய் உயிரோடு எழும்பி 2000 வருஷமா தேவனுக்கு சிங்காசனத்துல ஒரு ஹியூமனாட்ட உட்கார்ந்து இருக்கிறார். வெளிப்படத்தில் விசேஷத்துல பார்க்கிறார், நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல. கற்பனை பண்ணி பார்க்க முடியல, தேவனுக்கு சிங்காசனத்துல ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் தெய்வீக நிறைந்தவர், அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக காணப்படுகிறது. மட்டுமல்ல, அவர் மீண்டும் வருவார் என்பதற்கு அவர் உயிர்த்தெழுந்ததுதான் சாட்சி. அவர் உயிர்த்தெழுப்பவே இல்லைன்னா, இல்ல பொய்யா இருக்கும் என்று சொன்னா, அவர் வருவேன், திரும்ப வருவேன்னு சொன்னது போய், உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் சொன்னது போய், உங்களுக்கு ஏற்ற பலனை தருவேன் சொன்னது போய், செய்ய முடியாததை செய்யும் போது நமக்காய் சொன்ன அத்தனையும் அவர் செய்வார். மட்டுமல்ல, யோவான் 11 சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். அவங்க சொல்றாங்க, இவங்க இயேசுக்கு பாடம் எடுக்கிறாங்க. ஆமா, ஆண்டவரே நியாய தீர்ப்பு நாள் எழுந்திருப்பான் சொல்றாரு. நான் தான் ஜீவன், நான் தான் உயிர்த்தெழுதல். என்ன விசுவாசிக்கிற செத்தாலும் உயிரோட. அப்போ நான் செத்தாலும் நான் இருப்பேன். ஏன்? அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, என்னை கொல்ல முடியாது. கொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது சொல்லுவாரு, சரீரத்தை மட்டும் வெட்டுவான, பயப்படாத. ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கு மட்டும் பயப்படு, சரீரத்தை மட்டும் நீயும் அழிய மாட்ட. பரிசுத்தவான்களுக்கு இந்த விசுவாசம் இருந்தது, நமக்கு இருக்கு. மட்டுமல்ல, இயேசு மரித்தோருடைய முதற் பலனானார். The first fruits of those who have been asleep. நமக்கு மாடல பாருங்க, நமக்கு முதற் பலன் யார்? இயேசு கிறிஸ்து. எப்படி கைவடிஞ்சவராட்டா இருக்காரு? அங்க எல்லா அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரங்களை பெற்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, நமக்கு அவர் மாடல். நம்ம அவருக்கு ஒப்பான சரீரத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இது அவருக்கு நேச்சர்ல அல்ல, எசன்ஸ்ல அல்ல, டைட்டியில அல்ல, தெய்வீகத்துவத்துல அல்ல, அந்த மகிமையின் சரீரத்திலே அந்த அவருக்கு ஒப்பான சரீரம் கிடைக்கும். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வருகையில் சபை எடுத்துக் கொள்ளப்படுதல்ல. இயேசு எப்படி மகிமையா ஜெகஜோதியை எழும்பினாரோ அதை போல எழும்பும். அது மட்டுமல்ல, நம்மை எதிர்த்தவர்கள் காண இந்த மீண்டும் இந்த உலகத்துல, எந்த உலகத்துல நம்ம கஷ்டப்படுறோமோ, எந்த உலகத்துல நம்ம தூஷிக்கப்படுறோமோ, இதே உலகத்துல நாம் ஆட்சி செய்வோம். மறிக்கவே மாறாம 1000 ஆண்டுகள் இந்த உலகத்துல நம்ம ஆட்சி செய்ய போறோம், இதே மனிதனாக. காரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தலாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தலாட்டா கூடி என்னது ஜீயணும்? பவுலதான் கேட்கிறாரு, இயேசு மட்டும் உயிர்த்தெழுதல்னா நான் இத்தனை வருஷம் பட்ட பிரயாசம் வீண், வேஸ்ட். அப்ப இயேசு உயிர்த்தெழுதல் நம்பாதவன் செய்யறதெல்லாம் ஊழியமே கிடையாது, அது அட்டு ஊழியம். இயேசு உயிர்த்தெழுதல், அப்ப நீ செய்யறது அவர் அங்கீகரிக்க மாட்டார். இயேசு உயிர்த்தெழுந்தார், நான் உயிர்த்தெழுவேன். எனக்கு கிரிய, நான் ஒருவேளை மனுஷன் மறந்துடலாம், நான் செய்யற ஊழியத்தை, நான் பட்ட பாடுகளை யாருமே பார்க்காம இருக்கலாம், இந்த பிரதிபலன்கள் எனக்கு சரீரத்துல வந்து நிற்கும். இயேசு உயிர்த்தெழும் வரும்போது கொண்டு வருவார். மட்டுமல்ல, நம்ம எவனுக்கும் பயப்பட தேவை. இயேசு சொன்னார், பயப்படாதே, அதான் சொல்வார், சமாதானம், பயப்படாதீர்கள், நான் உலகத்தின் முடிவு வரையன்னு சதா சர்வ நாட்களிலும் உங்க கூட இருக்கேன்.
உங்க கூட நான் இருக்கிறேன். என்னைக்கோ செத்து போன ஒருத்தர் நம்ம சொல்லுவாங்க, அவர் இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு ஆதரவா இருந்தார், இன்றைக்கு போன பிறகு எங்கள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மறித்த போதுன்னு சொன்னாங்க, ஒளி விளக்கு அணைந்தது, காமராஜர் மறிக்கும் போது சொன்னாங்க, இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க அணைந்தது. நம்ம செத்து போனவர் நம்பல, இன்றைக்கும் தேவனுக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரை நம்பிட்டு இருக்கிறோம். அவரை நம்புகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை, கெட்டு போவதில்லை. உலகமுடைய சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஓ, நமக்கு இவ்வளவு நன்மை. இன்னொருத்தன் கேட்கிறான், நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், என்ன ப்ரூஃப் இருக்கு இயேசு உயிர்த்து வந்தாருன்னு? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மால மறுக்க முடியாது, நம்மளால மறுக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனுக்கு உயிர்த்தெழுதல் அவன் நம்பிதான் ஆக வேண்டும். அவன் பார்க்கல, நான் இப்ப பார்க்கல, இயேசு எழும்புறதை நான் பார்க்கல, நான் தரிசிச்சுட்டு இல்ல, இயேசுக்கு முகத்தை பார்த்தது இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. ஆனா நான் நம்புறேன், என்ன, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் சத்தியத்தில் நடத்துகிறார், என்னால இதை மறுக்கவே முடியாது. ஆனா ஒருத்தர் ரட்சிக்கப்படலை, அப்ப அவனுக்கு ஆவியானவர் உள்ள இல்லை, அப்ப அவனுக்கு ஃபெய்த் இல்லை. என்றாலும் அவனுக்கு உண்மை அறிய வரும்போதுதான், ஒருவேளை இருக்கலாமோ, உங்கள்கிட்ட கேட்கிறான், இயேசு உயிர்த்தெழுந்தார், என்ன ஆதாரம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது, முதலாவது இயேசுக்கு மரணம் நடைபெற்றதுல தெளிவா இருக்கணும். கிட்டத்தட்ட 180 கோடி ஜனங்களுக்கு மேல இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, இயேசு மரிக்கவே இல்லை, இன்றைக்கும் உயிரோட இருக்கிற, சாகவே இல்லை, மரண சாசனம் எழுதினவருடைய மரணம் உண்டானால்தான் அதுக்கு முடிவு உண்டாகும். நியாயப்பிரமாணம் முடிக்கணும்னா அதை கொடுத்தவருக்கு மரண சாசனம் வரணும், அதுக்கு பிறகுதான் புதிய பிரமாணம். அவர் மரிக்கவே இல்லைன்னு சொன்னா அந்த கட்டுப்பாட்டிலே இருக்கிறோம்னு அர்த்தம். இன்றைக்கு இஸ்லாம் அதை போதிக்கிறது, இயேசு 2000 வருஷம் உயிரோட இருக்கவர் வந்து இங்க 40வது வருஷத்துல செத்துருவாரா, எப்படி சாக முடியும், 2000 இயர்ஸ் ஹெவன்ல இருக்கக்கூடியவர் அப்படியே மண்ணோடு மண்ணாய் போக முடியாது, அது ஒரு துர்போதனை. இயேசு மரித்தார், அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. 1வது நூற்றாண்டுல சரித்திரபூர்வமே நடந்த சம்பவம் ஜோசப்பா சொல்லி இருக்கிறாரு, பல வரலாற்று சொல்லி இருக்கிறாங்க, பல ஆதாரங்கள் மரணத்திற்கு இருக்கிறது, உயிர்த்தெழுதலுக்கும் பல ஆதாரங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கும் போது முதலாவது காரியம், இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரம் ஐ விட்னஸ் டெஸ்டிமோனி, அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க அவங்க சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹேண்டட் இன்ஃபர்மேஷன். இதை நான் 2000 வருஷம் கழிச்சு ஒரு கதை கட்டி சொன்னேன்னா நம்பாம இருக்கலாம். இவைகள் எல்லாம் சொன்னது யாரு, எங்கேயோ உள்ளவன் அல்ல, இங்கேயோ இருந்துட்டு 600 வருஷம் கழிச்சு 1000 வருஷம் கழிச்சு கொண்டு வந்த கதை இல்ல, அவரோடு பழகினவர்கள், பேசினவர்கள், பார்த்தவர்கள் 500 பேர் கிட்டத்தட்ட செய்திருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. அவரோட அவன் கேட்கலாம், ஏன் ரோம் அதிகாரிகளுக்கு முன்பதாக, பிலாத்துக்கு முன்பதாக போய் நின்றிருக்க கூடாதா, தன்னை காண்பித்திருக்க கூடாதா, உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குமே. இயேசு சொன்னார், இது முதல் என் முகத்தை காண மாட்டீர்கள், இது முதல் நான் உங்களை காண்பிக்க மாட்டேன், என்னை குத்தினவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் காலம் வரும், ஏனி நான் உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேன்னார். பல தடவை உங்கள்கிட்ட வந்து நின்னேன், பேசினேன், திரும்புங்க திரும்புங்க என்று ஒரு கோழித்தன் குஞ்சிகளை சேர்த்து கொள்வது போல சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், இனி கர்த்தருடைய நாமத்தினால் வரக்கூடியவர் ஸ்தோத்தரிக்கப்படவர் என்று சொல்லுகிறவர் என்ன பார்க்க மாட்டீங்க. அது நம்முடையனால அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தவில்லை, இன்னும் வெளிப்படுத்தவில்லை, இனிமேல் அவர்கள் அந்தி கிறிஸ்துவினால் உபத்திரவப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்படும் போது கண்கள் திறக்கப்பட்டு குத்தினவரை பார்த்து கூப்பிடுவாங்க, ஐயோ காப்பாத்து, நாங்கள் உண்மை மறுதளித்தோம், எங்களுக்கு கடாட்சியம் என்று சொல்லும் போது அவர்களுக்காய் கத்தர் வந்து இறங்குவார், அதுவரை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு யூதர்ல கேட்டு பாருங்க, அவர் ஒரு கர்த்தன்னு சொல்லுவாங்க, ஜீசஸா, அவர் ஒரு துர்போதனையாளர் பாங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. யூதர்களில் பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது வேற. ஆனா நீங்க இப்போ ஐ விட்னஸ் டெஸ்டிமோனி, பார்த்தவர்கள் எல்லாமே அதை பல அப்போஸ்தலர் நடைபெற்ற 4வது அத்தியாயம் மற்றும் சரித்திரத்துல பிளைனிஸ் லெட்டர் டு ட்ராஜன் அந்த லெட்டர்லும் காணப்படுகிறது, இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அப்போ அவங்க ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க, அது ஒரு மாக்கபிளா காணப்படுகிறது. ஏன் மறிக்கிறாங்க, நாங்க அவரை பார்த்தோம், முதல் நூற்றாண்டுல அவரை பார்த்தவங்க எல்லாம் மோஸ்ட்லி டெத், அப்போஸ்தலனா மறிக்கணும், இயேசு முகமுகமா பார்த்தவனா, அவன் ப்ராபபிளி அவன் மரணத்தை தழுவணும், ரொம்ப பாடுபடணும். சாது சுந்தர் சிங் எல்லாம் சில கிளைம் சொல்லி இருக்கிறார், எக்ஸ்ட்ராஆர்டினரி கிளைம், நம்மளால நினைக்க முடியாத அனுபவங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் பட்ட பாடுகள்
அவருக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம்னு. ஒருத்தன் சொல்ல, நான் இயேசுவை பார்த்தேன், நான் இயேசுவை பார்த்தேன் அப்படின்னா அவனுக்கு ஜீ கூடுமானமா அவன் ரத்த சாட்சி அமரிக்கணும். இல்லைன்னு சொன்னாலும் அவ்வளவு உடைக்கப்படுதல போனோம். ரொம்ப ஆடம்பரமா வந்துட்டு நான் இயேசு எனக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்வதெல்லாம் போய் முத நூற்றாண்டுல பார்த்தவர்கள் எல்லாம் கூடுதலும் கொல்லப்பட்டார்கள். பவுலுக்கு காலத்துல இருக்கிறாங்க, பிறகெல்லாம் கொல்லப்படுது. பவுலும் மரணத்தை தழுவினார். பார்க்கும் போது ஐயோ என்ன மாதிரி நான் கதையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ வெட்டு, நான் விசுவாசித்து யாருன்னு தெரியும். நான் நேர்ல இவனை எவனோ சொல்லி நான் நம்பல, நான் நேரடியாய் பார்த்தேன் என்று சொல்லுகிற ஐ விட்னஸை நம்புகிறார்கள். ரெண்டாவது எவிடன்ஸ் என்னவென்று சொன்னால், ஸ்கெப்டிக்ஸ், பெரிய இயேசுவினாலே அருவறுத்தவர்கள் இயேசுவுக்கு அதிவனை கொடுக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு முதலாதாரணம், இயேசுவை 500 மேற்பட்டவர்கள் முகமாய் பார்த்து பல ஜீவனை கொடுத்தார்கள். உலகம் எங்கும் போனாங்க. தோமா சந்தேகிச்சுக்கிட்டு இருந்தவர் ஏன் இந்தியாவுக்கு வந்தார், இவ்வளவு தூரம் தாண்டி உயிர்த்தெழுந்த கத்தரை பார்த்தார், கத்தருக்கு தன் ஜீவனையும் கொடுத்தார். ரெண்டாவது ஸ்கெப்டிக்ஸ், குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் பவுல். கிறிஸ்தவங்களை எவ்வளவு வெறுத்தார் அவர். அவர் யூதர் தான், ஆனா படிக்கிற காலத்துல வெளியூர் போயிட்டனால இங்க வந்து பார்த்தா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இயேசு இயேசு இயேசுன்னு ஒரு புதிய ஒரு மூமெண்டே நடக்குது. என்னடா இது, நம்முடைய மார்க்கத்தை இவ்வளவு ஒரு வெறுப்படைந்தவரா எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்துறாரு. ஆனா ஒரு சந்திப்பு, ஒரு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் முகமுகமா பாக்குறாரு. தரிசனம் கிடைச்ச நடுவரே நீர் யார், ஏன்னா தூதன் யூதர்களுக்கு தெரியும், வெளிப்பாடு வந்தாலே தேவனிடத்திலிருந்து வருகிறது. இதோ ஒண்ணு சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நானேன்னு சொல்வது யாகுவே நான். உடனே நடுங்குறாரு, ஐயோ நான் வணங்குகிற கடவுளையான முகமா பாக்குறேன் என்று சொல்லி பணிந்து கொள்ளுகிறார். அவ்வளவு பாடுகளை பட்டார், நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவர் அதுல கொஞ்சத்தை மட்டும் சொல்லி இருக்கிறார், நிறைய அவர் சொல்லவில்லை. கிறிஸ்துவின் உபத்திரவங்கள் குறைவானதை என் சரீரத்துல நிறைவேற்றுகிறது சொல்லத்தக்கதா இருந்தது. இது ஒரு பொய்யை நம்பி இப்படி ஒருத்தர் வந்து இத்தனை நாடுகளுக்கு போய் அவருக்கு வாழ்க்கையில அவசியமே இல்லை. ஒரு பொய்யை நம்பி ஏமாறுவதற்கு நிறைய மதத்தரோட நான் கடவுளுக்காக இருக்கிறேன்னு சொல்லுவான். இங்க போய் பாருங்க அவன் எத்தனை கோடி சேர்த்து வச்சிருக்கிறான், எப்படி ஊரை ஏமாற்றான்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் பெரிய இதா இருக்கிறான், மடங்களை கட்டி வச்சிருக்கிறான்னா. இவங்க என்ன மடங்களை கட்டாங்க, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெண்டு புக்கு மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, இயேசுக்க சகோதரங்க இவன் யாரு, இன்னும் கிண்டல் அடித்தவர்கள் எல்லாம் அடிமை நான் தூசுன்னு சொல்ற அளவுக்கு வந்தது. அவரை எதிர்த்தவர்களே மாற்றினது. மற்ற வரலாற்று எத்தனையோ பேர் இயேசுவை குப்பைன்னு சொன்னவங்க, பைபிளை கிழிச்சு போட்டவங்க, சாது சுந்தர் சிங்கனா பைபிளை கிழிச்சு கிழிச்சு தூக்கி எறிஞ்சார், இன்றைக்கு சாட்சிகளா இருந்து மறித்து போனார்கள். மட்டுமல்ல சிறந்த கல்லறை. மூன்றாவது இயேசுக்கு கல்லறை, இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்லும் போது த லேட் டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட்னா சொல்லுவோம், காலம் சென்ற இயேசு கிறிஸ்து சொல்லுவோமா, எவனுக்காக அந்த தகினி இருக்குதா, காலம் சென்ற பிரதமரையும் காலம் சென்ற காலம் சென்றதுதான் யாரா இருக்கட்டும், இல்லை அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. இயேசுவை மட்டும்தான் இன்னைக்கு ஒருத்தன் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. காலம் சென்ற இயேசு கிறிஸ்து திறந்து வைத்திருக்கிற கல்லறை 2000 வருஷமா அங்க இருக்குது. அவர் இங்கே இல்லையே உயிர்த்தெழுந்தார், அவருக்கு சரீரம் இன்றைக்கு வரைக்கும் எடுக்க முடியல. ஒருவேளை தீர்ந்து ஒரு நாளைக்கு நியூஸ் வருது, இயேசுவின் சரீரம் கண்டுபிடிக்கப்பட்டது, என்ன ஆகும். இடையில ஒரு நியூஸ் வந்தது 2004 என்ன, இயேசுவின் சரீரத்தை கண்டுபிடிச்சாச்சு, கிறிஸ்தவம் ஏமாத்தினதை கண்டுபிடிச்சாச்சு. உடனே இல்ல, ஐயோ பல பேர்கள் இருந்தது, அதுக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்த ஒரு இதை வச்சுட்டு சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய தேடி தேடி பார்த்திருக்கிறான். ரெண்டு பேரும் ஒரு சபதம் எடுத்தாங்க, இயேசு உயிர் தழும்பவே இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிக்க போறேன்னு ரெண்டு பிரிஞ்சு போனாங்க. பல வருஷம் கழிச்சு தங்க ரிசர்ச் முடிச்சுட்டு வந்தாங்க. ஒருத்தன் சொன்னா இயேசு கிறிஸ்து இருந்ததுக்கு உண்மையிலே உண்மை, இன்னொருத்தன் சொன்னா இயேசு எழும்போது உண்மையிலே உண்மை, ரெண்டு பேரும் விசுவாசிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. மட்டுமல்ல கடைசியாக யாருக்கு சாட்சியை வச்சு இன்றைக்கு இருக்குது, 4 பொம்பளைங்க சொன்னாங்க இயேசு முதல்ல பார்த்தோம். உண்மையிலே ஒரு கதை கட்டணம் நினைச்சா 4 பொம்பளைய வச்சா கதை கட்டுவான்,
எவனையாவது வாங்கி பெரிய அதிகாரியோ அவரை வச்சு நியூஸ் சொல்றது பார்ப்பான். யூத சமுதாயத்துல பெண்களே கனம் பண்ண மாட்டாங்க. வில்லியம் லேன்கிரேக் சொல்றாரு, பெண்களா ரபிகள் சொல்லுவாங்களா, நியாயப்பிரமாணத்தை பெண்கள்கிட்ட படிக்க கொடுக்கறத காட்டில் அதை கிழிச்சு தூர போட்டுருந்தான் பெண்களை. அப்ப நியாயப்பிரமாணம் பெண்கள் படிக்க, அதுக்கு அதை நியாயப்பிரமாணம் புக்கே கிழிச்சிடலாமா, இது அவ்வளவு மதிச்சான். ஆனா ஒரு பெண்ணு படிப்பாளா, அது இதை கிழிக்கிறது மேல் அவ படிக்கிறத விட. ஆனா இந்த பெண்கள் சொன்ன கத்தர் யாருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இங்கே சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட இரண்டாம் தரம் என்று நாய்கள் என்று பேசப்பட்ட இதுலதான் நிக்குது. என்றாலும் இன்றைக்கு அந்த கிளைமை ஒருவனாலும் உன்னால் முடிஞ்சா சரீரத்தை கண்டுபிடிச்சிட்டா இல்லை நிரூபித்து விடு. வோல்டேர்னு சொன்னா, நான் பைபிள் எல்லாத்தையும் போய் நிரூபிச்சு பைபிளையே எல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லுவேன். கடைசியில இயேசுவே நீ ஜெயிச்சிட்ட, இயேசுவுக்கு தான் நின்னவன தெல்லாம கடைசியில சொல்லுவான், இயேசுவே நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன் என்னால் முடியல. அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போய்விட வேண்டும். இந்த செய்தி ஒருத்தன கிறிஸ்தவன் சொல்றான், ஆனா அவன் தெரியும் நீ இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்புறியான்னு கேளுங்க. ஆமா அதுல டவுட், அது அது சரீரத்துல உயிர்த்தெழுந்தாரா, யெகோவா சாட்சி சரீர உயிர்த்தெழுதலை நம்பவில்லை, ஆவியர் எழும்புலாரு நம்புகிறான். ஆனபடினாலே இது நமக்கு மிகவும் முக்கியமானது. இது சபையிலே போதிக்கப்பட வேண்டும். கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்ல தெரிய வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்த எனக்கு என்ன நடைபெற்றது? சபையில பலவனுக்கு நம்பிக்கை இல்லை, எங்க எழுப்பியிருக்க முடியும்? அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.